யூடர்னில் புதுசாக ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதை வந்து யூடியூப்பில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஸ்பாட்டிஃபைல ஆடியோ ஃபார்மேட்டாகவும் போட்டிருக்கோம், அதுலேயுமே நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஸ்பாட்டிஃபை ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட இந்த பாட்காஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ஸ்பாட்டிஃபையோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வணக்கம், இது யூடர்ன், நான் ராமசாமி. நம்ம வந்து யூடர்னில் ஒரு பாட்காஸ்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வாஞ்சிநாதனும் ஞான பிரகாஷும் கூட இருக்கிறாரு. இன்றைக்கி வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து நிறைய டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். எந்த விதமான ஒரு டாப்பிக்கில் அப்படி வீடியோ யூஸ்வலி ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும் இல்லையா, அந்த ஃபார்மேட்டில் இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி வீடியோன்னா ரிலேட்டடாக அந்த டாப்பிக்கு உரிய விஷயங்களை மட்டும் பேசிட்டு அதோட நிறுத்திப்போம். அதை தாண்டி வெளியே போகிறது, அதிலிருந்து வந்து வேறு நமக்கு என்ன அந்த ஸ்பாட்டில் தோணுதோ அது மாதிரி டைக்ரஸ் பண்ணி வேறு பக்கம் போகிறது, அதெல்லாம் யூஸ்வலி வீடியோவில் அவ்வளோவாக பண்ண மாட்டோம். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம அப்போதைக்கு மனம் போகிற போக்கில் பேச போகிறோம். ஒரு டீ கடையில் பேசுகிற மாதிரி. ஆமாம், டீ கடையில் பேசுகிற மாதிரி ஒரு நார்மலாக டீ கடையில் எந்த மாதிரியாக ஒரு மூன்று பேர் உட்காந்து பேசுவாங்களோ அது மாதிரி இங்கே மூன்று பேர் உட்காந்து பேச போகிறோம். அதனால் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு லீனியர் ஃப்ளோவில் இது இருக்க போகிறதில்ல, கொஞ்சம் நான் லினியர் மாதிரி, முன்னாடி கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் அது மாதிரி எல்லாம் வரும். வெற்றிமாறன் படம் மாதிரி வரப்போகுது. இன்னும் வச்சுக்கலாம், அந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் நான் லீனியர்னா அதிகமாக அவர் தான் எடுப்பார். அதனால அது சினிமாங்க, இது சும்மா பேச்சு பேச்சு பேச்சுக்குதாங்க சொன்னேன். சரி, அதில் வந்து அந்த மாதிரியாக வைக்க போகிறோம். கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு சரியாக புரியலை, இல்லை நாங்கள் மேபி சரியாக சொல்லாமல் கூட போயிருந்துருக்கலாம். அதனால் வந்து நீங்கள் அதை அந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னா அதை பற்றி நீங்களும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ரிசர்ச் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஒரு டிஸ்க்ளைமரை போட்டுக்கொண்டு நம்ம வந்து இப்போ முதல் மேட்டராக தொடங்குவோம். அது என்னென்னா லோன் ரைட் ஆஃப். அது எப்பயுமே நடக்கிறது தானே. ஆமாம், இப்போ என்ன புதுசாக வந்துருக்குது? அதுக்கு முன்னாடி நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் வந்து கடன் வாங்கிட்டு அந்த கடனை கட்டாமல் விட்டுருந்துருக்கிறீங்களா? ஐயா, கடனே வாங்கினதில்ல ஐயா, கடன் வாங்காமல் பேங்க்லேயும் வாங்கினதில்ல. இல்லை வாங்கினாலும் விடுங்க, தனிப்பட்ட முறையில் யாருக்கிட்டையாவது கடன் வாங்கிட்டு கடன் திருப்பி கொடுக்காமலாம் இருந்துருக்கிறீங்களா? காது மேலே வைப்பாங்க இந்த மாதிரிலாம், ஃப்ரெண்டே காது மேலே வைப்பான். இல்லை அந்த மாதிரி வாங்கினதில்ல, வாங்கினாலும் பேங்க்கில் வந்து ஜுவல் வச்சுட்டு வாங்கிக்கிறது அந்த மாதிரி தான். நீங்கள்? என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் கடன் வாங்குவேன். வாங்கினேன்னா ஸ்பிளிட் பைஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் வந்து கணக்கு போட்டு வச்சுருக்கிறான் எவ்வளோ எவ்வளோ வாங்கி என்னென்னிக்கு எவ்வளோ எவ்வளோ வாங்கியிருக்கேன், எதுக்கு வாங்கினேன், அதுக்கான பில்லு முத கொண்டு அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கிறான். நான் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சும்மா வாங்கினேன் கடனுங்க. ஆஹா, நீங்கள் பேங்க்கில் வாங்கியிருக்கிறீங்க? ஆமாம் ஆமாம், நான் பேங்க்லேயும் வாங்கியிருக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறையா வாங்கியிருக்கிறேன். அதில் வந்து நம்ம ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால அவங்க யாரும் கழுத்தில் மேலெல்லாம் போடுவதில்லை, சட்டையை பிடித்தெல்லாம் கேட்பதில்லை, நம்மளால் முடிஞ்ச நேரத்தில் தான் கொடுக்குறோம். ரைட் ஆஃப் பண்ணலாம். அவங்க ரைட் ஆஃப் பண்ணுவாங்களான்றது தெரியல. இது முதல்ல ரைட் ஆஃப் என்ன, முதல்ல ரைட் ஆஃப் என்னன்னு தெளிவாக வரும். ரைட் ஆஃப்னா வந்து என்னன்னா, இப்போ வந்து ரெண்டு விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நிறைய பேர் பொதுவான புரிதல் பொது புத்தியில் இருப்பதுன்னா பேங்க்ல வந்து லோன் ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாம் வந்து அடிக்கடி செய்தி வரும், இத்தனை லட்சம் கோடி ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்ட்டு. அப்படி இருக்கிறப்போ பொது புத்தியில் புரிந்து கொள்வது என்னன்னா, அந்த கடனை எல்லாம் வந்து நீங்க இனிமேல் திருப்பி தர தேவையில்ல, அந்த கடனை வந்து மன்னிச்சு விட்டுட்டாங்க. அந்த மாதிரி வாரா கடனா டிக்ளேர் பண்ணி, இல்லை வாரா கடனாக டிக்ளேர் பண்ணுறதுன்றது அது டெக்னிக்கல் டெஃபினேஷன், அதுக்குள்ளே அப்புறம் வருவோம். அதுக்கு முன்னாடி எப்படின்னா, நீங்கள் என்கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க, இனிமேல் நீங்கள் அந்த 100 ரூபாய் தரலனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பேங்க் சொன்னதாக சொல்லி பொதுவாக ஒரு புரிதல் இருக்குது. பட் ரைட் ஆஃப் வந்து யூஸ்வலி அந்த அர்த்தத்தில் பயன்படுத்துவது அல்ல. ரைட் ஆஃப்ன்றது வந்து வெறும் புக் பேலன்சிங் ஆக்ட் தான். எப்படின்னா வந்து வரவு செலவு எழுதியிருப்பாங்க, ஒரு பக்கம் வரவு ஒரு பக்கம் செலவு இருக்கும் இல்லையா, அது மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் வச்சுருக்கிறாங்க. அந்த அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸில் வந்து அசட்டில் தான் வந்து கடன் கொடுக்கப்பட்டதெல்லாமே வந்து பேங்க்ஸ் வந்து அசட்டாக கன்சிடர் பண்ணோம். இப்போ வந்து அது வராது அப்படின்ற மாதிரியாக அவங்களுக்கு தோணுது அப்படின்னா என்பிஏ ஆகணும் ஃபர்ஸ்ட், ஒரு அக்கௌண்ட்டு நான் பர்ஃபார்மிங் அசட் ஆகணும். ஆமாம், எப்போ அது வந்து நான் பர்ஃபார்மிங் அசட் ஆகணும்னா 3 மாதம் டியூ கட்டலை, அந்த தவணை உரிய தவணையில் பணம் தரலை அப்படின்னா 90 நாளில் என்பிஏ ஆகிடும். அதுக்கப்புறம் என்பிஏ ஆனதுக்கு அப்புறமும் பல்வேறு ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்குது, அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் அதை ரைட் ஆஃப் பண்ணுவாங்க. ரைட் ஆஃப் பண்ணுறப்ப அது என்ன பண்ணுவாங்கன்னா, அது நஷ்டம் இது வராது அப்படின்ற மாதிரியாக எழுதி அதை வந்து அந்த கணக்கில் இருந்து கழிச்சிருவாங்க. லாபம் ஒரு 500 கோடின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 கோடி ரூபாய் வாரா கடன் கழிக்கிறாங்கன்னா லாபம் 400 கோடியாக குறைஞ்சிரும். ஸோ 400 கோடிக்கு அவங்க டேக்ஸ் கட்டினா போதும். அந்த டாக்ஸ் லயபிலிட்டியை குறைக்கிறதுக்காக இதை வந்து ஒரு டூலாக பயன்படுத்துவாங்க. பத்தாததுக்கு வாரா கடனாக இருக்கு அப்படின்னாலுமே வந்து ரியல் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் வந்து அன்னைக்கு தேதிக்கு தெரியாது அப்படின்றதுனால தான் வந்து இந்த லோன் ரைட் ஆஃப்ன்றது யூஸ்வலி பண்ணுவாங்க.
ஆனா இப்படி பண்ணினதுனாலயே நீங்க கடனை திருப்பி தர வேண்டாம் கிடையாது. இப்போ வந்து கண்டிப்பா பண்ணி ஆகணும், கண்டிப்பா பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு 100 ரூபா கடன் கொடுத்துருக்கிறேன், ஓகே, இப்போ நீங்க எனக்கு 100 ரூபா திருப்பி தரல அப்படின்றதுனால வந்து நான் கேட்காமலே விட்டுருவேன்னு ஏதாவது இருக்குதா? இல்ல நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன்றதுனால நீங்க கொடுத்து கண்டிப்பா கொடுத்துருவீங்கன்னு ஏதாவது கேரண்டி இருக்குதா? எதுவுமே நடந்தாதானே நிஜம். இப்ப ஆனா அது மாதிரிதான். இப்ப இந்த லோன் ரைட் ஆஃபுக்குமே என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த அவங்களுக்கு இப்போ பேங்க் கொடுக்குது அப்படின்றப்போ பேங்க் வில் ரீடெயின் த ரைட் டு கெட் பேக் த லோன். ஆமாம், அந்த ரைட் அதை பேங்க் வச்சுக்கும். பிளெஜ் பண்ண செக்யூரிட்டிஸ் ஏதாவது இருந்ததுன்னா, அன்செக்யூர்டு லோன்ஸாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, சிரமம். பிளெஜ் பண்ண செக்யூரிட்டிஸாக இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி செக்யூர்டு லோனாக இருந்தால் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பேங்க் வச்சுக்கும், அதையெல்லாம் திருப்பி தந்துடாது. ஆனால் இப்போ அந்த ரைட் ஆஃப்னு பேசும்போது அது ஒரு பேசுபொருள் ஆகுதுல்ல, பாருங்க இந்த கவர்மெண்ட் வந்து இவ்வளோ ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க, அவங்க ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் ரைட் ஆஃப் பண்ணுறாங்கல்ல, ரைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றதுல தான் பிரச்சனை. ரைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் ரெக்கவரி பண்ணிட முடியும், ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்போதான் நீங்கள் சொன்ன பாயிண்ட் எல்லாம் வரும். இப்போ அந்த ரெக்கவரி ரைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ரெக்கவரி எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தா வெறும் 18% தான் இருக்குது. 82% வந்து ரெக்கவர் ஆகாமலே தான் இருக்குது ரைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் கூட. இப்போ இதை பற்றி விமர்சனம் வரும்போதெல்லாம் வந்து பாஜக தரப்பிலிருந்து சொல்லப்படுவது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, யூஸ்வலி வந்து ரைட் ஆஃப் தாங்க பண்ணியிருக்கிறோம், இந்த விளக்கம் இப்போ நம்ம பேசின விளக்கத்தையெல்லாம் சொல்லிட்டு அது கண்டிப்பாக ஆனால் திருப்பி வாங்கிடுவோம் அப்படின்னுலாம் தான் சொல்லுவாங்க. இது வந்து கடனை மன்னித்து விடுவது கிடையாது, திருப்பி வாங்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்கன்றது கேள்வி. அப்போ தான் வந்து 18% தான் வருது. அது கூடவே வந்து இன்னொரு மேட்டரும் நடக்கும். அப்போ தான் ஹேர் கட் அப்படின்னு ஒரு சமாச்சாரம் இருக்குது. ஹேர் கட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ 100 ரூபா வந்து கடனாக திருப்பி தரணும் அப்படின்னா, இல்லை உனக்கு வந்து 75 ரூபா தள்ளுபடி, 25 ரூபா திருப்பி தந்தா போதும். 25 ரூபா கொடுத்தாலே கடனை கட்டினதாக கணக்கு, அதுதான் ஹேர் கட். இந்த மாதிரியாக ஏற்பாடு இருக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு ஹேர் கட் நடந்தது, அதானிக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் நடந்தது, அதே மாதிரி ரிலையன்ஸ் குரூப்புக்கு ஜியோக்கு அந்த அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் நடந்தது. ரெண்டுலேயுமே வந்து ஒரு இதில் வந்து 1900 கோடி ரூபாய்க்கான ப்ராப்பர்ட்டி, 1900 கோடி ரூபாய்க்கான கடன். அந்த 1900 கோடி ரூபாய் கடனுக்கு 100 கோடி அரௌண்ட் ஒரு 100 கோடி வந்து கட்டிட்டு அதை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க, லோனை திருப்பி கட்டினதாக கணக்கு எழுதப்பட்டு விட்டது, மீதி எல்லாமே ஹேர் கட். இது மாதிரி எல்லாம் நடக்குது. அது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, யாருக்கெல்லாம் நீங்க லோன் ரைட் ஆஃப் கொடுக்குறீங்க, அந்த லோன் ரைட் ஆஃப் ரெக்கவரி ப்ரொசீஜர் நடக்கிறப்போ யாருக்கெல்லாம் ஹேர் கட் கொடுக்குறீங்க அப்படின்றதுலதான் கேள்வி எழுது. அப்பதான் அந்த விமர்சனம் எல்லாம் வருது. இல்ல நிறுவனம் சார்ந்து ஒரு லோன் வாங்குறாங்க அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஹேர் கட் இந்த மாதிரி இது பண்ண முடியுமா, இல்ல நார்மலா இருக்கிற பேங்க்ஸ் டிஸ்கிரஷன் தான். இப்ப வந்து நான் ஒரு 10 கோடி ரூபாய் லோன் வாங்கியிருக்கிறேன், அது 10 கோடி ரூபாய் லோன் வந்து NPA ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி வந்து இந்த 10 கோடி ரூபாய் லோனில் வந்து இஎம்ஐ கட்டுறது, இல்லை இந்த மாதிரி அப்போதைக்கு அப்போ இன்ட்ரெஸ்ட் கட்டுறது, பிரின்சிபல் ரீபேமெண்ட்டு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒரு 3 கோடி ரூபாய் கட்டியிருக்கேன்னு வைங்க. 3 கோடி ரூபாய் பிரின்சிபலை கட்டியிருக்கேன், அது இல்லாமல் ஓரளவுக்கு கணிசமான அளவிற்கான இன்ட்ரெஸ்ட்டையும் கட்டியிருக்கேன். இப்போ வந்து நான் பேங்க்கு கிட்ட NPA ஆகிடுச்சு, ஒரு 3 வருஷமா 2 வருஷமா வந்து ரெக்கவர் ஆகாமலே இருக்குது. பேங்க்கு கிட்ட போயிட்டு பேங்க் இஃப் த பேங்க் அக்ரீஸ், நான் வந்து அதுலேருந்து ஒரு ரெடியூஸ்டு சம்ம கூட பே பண்ண முடியும். இப்போ 7 கோடி ரூபாய் அசலில் பாக்கி இருக்கும், ஏன்னா நம்ம முன்னாடியே 3 கோடினால நான் 5 கோடி தாங்க என்னால் தர முடியும், அவ்வளோதான் பரட்ட முடியும் அப்படின்ற மாதிரி 5 கோடி + 1 கோடி ரூபாய் வேணால் போட்டு மொத்தமாக 6 கோடியாக இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து அவ்வளோதான் என்னால் தர முடியும், அதுக்கு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரியாக பேசி ஒன் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்லி அதை வந்து அப்படியும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது வந்து சின்ன சின்ன இடத்துலையும் அது நடக்கும். ஆனால் சின்ன சின்ன ஆட்களாக இருக்கிறப்போ, நான் இப்போ உதாரணத்தில் சொன்ன மாதிரி சிறிய அமௌண்ட்டு தான் வந்து அந்த கன்சிடரேஷன்லாம் கொடுப்பாங்க. 1900 கோடி கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 100 கோடிக்கும் குறைவான பணத்தை கொடுத்து விட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி காமனர்ஸ்க்கு கிடைக்காது, பெரிய நிறுவனங்களுக்கு தான் அந்தளவுக்கான பெனிஃபிட் கிடைக்கும். நமக்கெல்லாம் வந்து ஒரு 10 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா, ஒரு 5 கோடி ரூபாய் 6 கோடி ரூபாய் கொடுக்குறோம், இல்லை 7 கோடி ரூபாய் கொடுக்குறோம்னா மேபி ஒத்துப்பான். ஒரு 2-3 கோடி ரூபாய் வேணால் வந்து அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே நேர் எதிராக நடக்காது. ஆமாம், இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்காது. சரி, இந்த மீதி இருக்கிற அமௌண்ட்டு யாரோட பொறுப்பு?
யார் வந்து அதை பேர் பண்ணிக்கணும். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த 100 ரூபாயில் வந்து 75 ரூபா தந்தால் போதும், 75 ரூபா தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த 75 ரூபா வந்து நம்ம திருப்பி ரெக்கவர் பண்ணணும்னு அவசியமே கிடையாதா? பேங்க்ஸ் ரெக்கவர் பண்ணணும்னு அவசியமே கிடையாதா? ஆமாம், இப்போ ஹேர் கட் கொடுத்து ஒரு அக்கௌண்ட் கிளியர் ஆகுதுன்னா அதோட முடிஞ்சுது. நீங்கள் வந்து ஆமாம், இப்போ 1900 கோடி ரூபாய் சொன்னோம் இல்லையா, அந்த உதாரணம் 2000 கோடின்னு ரவுண்டாக சொல்லுவோமே ஒரு கன்வீனியன்ஸுக்கு, 2000 கோடி ரூபாய்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 2000 கோடி ரூபாயில் 100 கோடி ரூபாய் இவங்க திருப்பி தந்துட்டாலே முழு கடனையும் திருப்பி செலுத்தி விட்டதாக கருதப்படும். செக்யூரிட்டி லோன்ஸுக்கு ஏதாவது வந்து டாக்குமெண்ட் பிளஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த டாக்குமெண்ட்டையும் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், அந்த இது லோனே முடிஞ்சிருச்சு. ஐயா நீங்கள் எனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தீங்களா, நான் 10 ரூபா தான் தருவேன், எனக்கு ஹேர் கட் ஓகேயா, ரைட்டு, எனக்கு ஹேர் கட் பேங்க் வந்து ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னார் முன்னாடியே. ஆமாம், அது பேங்க் ஒத்துக்கணும். இப்போ மீதி இருக்கிற அமௌண்ட்டு யார் பொறுப்பு? அவ்வளோதான், அது முடிஞ்சது. பெரியார்களுக்கு ஹேர் கட் கொடுத்து லோன் ரைட் ஆஃப் பண்ணாலுமே வந்து அது வந்து மேட்ச் பண்ணிக்கலாம், கடைசியில வந்து லாபம் தான் வரும். லாபத்தில் வந்து ஏற்ற இறக்கம் இருக்குமே தவிர நஷ்டமாகாது. ஏன்னா காமனர்ஸ் கிட்ட தான் வந்து ரொம்ப கராரா வந்து பைசல் பண்றோம்ல. மினிமம் பேலன்ஸ் வைக்காம இருந்ததே 1000 கோடி வந்து ஃபைனே வாங்கியிருக்கிறாங்க. அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் மெசேஜ் அலர்ட்டுக்கு பணம் வாங்குவோம், செக் புக் கேட்டால் அதுக்கு பணம் வாங்குவோம், 25 லீஃப் அவர் காஸ்ட், 50 லீஃப் அவர் காஸ்ட், ஏடிஎம் கார்டு தேச்சா அதுக்கு ஒரு காஸ்ட். இது மாதிரி எல்லா இடத்துலயும் நம்ம பணம் வாங்கிக்கிட்டே இருக்கிறதுனால பெருமுதலாளிகளுக்கு வந்து நம்ம அது நிறைய ரைட் ஆஃப் கொடுக்க முடியுது. அவங்க எவ்வளவு ஏழ்மையில இல்ல. ஆமாம், ரைட் ஆஃப் பை டெஃபினேஷன், ஹேர் கட் பை டெஃபினேஷன் இஸ் நாட் ராங். ஆனால் அதை இவங்க எந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப ஸ்கியூடாக இருக்குது, ஒரு பக்கம் ஒரு மாதிரி இன்னொரு பக்கம் இன்னொரு மாதிரியும் இருக்குன்றது தான் இதில் சிக்கலாக இருக்குது. இன்னொன்று இதில் வந்து கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் ரேஷியோ அப்படின்ட்டு பர்சன்டேஜ் கணக்கில் சொல்கிறாங்க. இப்போ ஒட்டுமொத்த பேங்கிங் சிஸ்டமில் என்பிஏ எவ்வளோ இருக்குது அப்படின்றது. இப்போ அந்த என்பிஏ வந்து 5% மேலே வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து நல்லது இல்லை, பேங்க் வந்து சரியாக நடக்க முடியாது, இல்லை 10% மேலே இருந்ததுன்னா பேங்கிங் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிடும், இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு வியூ இருக்குது. ஸோ அதனால் வந்து பேங்க்ஸ் வந்து நல்லா இருக்குது, இந்த என்பிஏ ரேஷியோ வந்து தாண்டலை, கிராஸ் நெட் பர்ஃபார்மிங் ரேஷியோ வந்து நம்ம தாண்டலை அப்படின்றதுனால ரைட் ஆஃப் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நான் பெர்ஃபார்மிங் அசட் ஆச்சோ அதெல்லாம் ரைட் ஆஃப்னு சொல்லி நஷ்ட கணக்கில் எழுதிட்டா இந்த கிராஸ் நாட் பெர்ஃபார்மிங் ரேஷியோ வந்து கம்மியாயிடும். இப்போ அப்படிதான் 2.8% இந்த மாதிரி ரைட் ஆஃப் பண்ணிட்டு 2.8% சொல்றாங்க. இப்போ இந்த ரைட் ஆஃப் பண்ணிட்டு 2.8% சொல்லி இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா 12 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு என்பிஏவை நாங்கள் குறைச்சிருக்கோம். ஏன்னா அவ்வளோ ரைட் ஆஃப் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ ரைட் ஆஃப் கொடுத்துட்டு என்பிஏவை நாங்கள் குறைச்சிட்டோம். பேங்க் வந்து எந்த டேஞ்சர் ஜோன்லையும் இல்லை. ஆமாம், இப்போ வந்து நிர்மலா சீதாராமனும் பிரதமர் மோடியும் வந்து எக்கானமியை சிறப்பாக வைத்திருக்கிறார்கள், சீரும் சிறப்புமாக செல்வமும் வளமுமாக நாடு இருக்கிறது அப்படின்னு இந்த நம்பரை வச்சு வந்து கதை உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக இதெல்லாம் பயன்படுது. ஏன் அந்த 2.8 கூட இன்னும் கம்மி பண்ணிடலாம்ல எல்லாருக்கும் கொடுத்துட்டு? அதை தான் இப்போ இந்த ஃப்ரெஷ்ஷாக ஒரு லோன் ரைட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக லோன் ரைட் ஆஃப் எல்லாம் கொடுத்தது போக இந்த நிதியாண்டின் இறுதியில் வந்து 2.5 வரப்போகுது, அதுக்கப்புறம் அப்படியே வரும், படிப்படியாக குறைப்பாங்க. ஆக்சுவலாக இது 5 வருஷத்துக்கு முன்னாடி படித்த ஒரு செய்தி, இது இதில் ரைட் ஆஃப் சம்மந்தமாக அப்பையும் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வந்துச்சு, கிட்டத்தட்ட 15-20% தான் ரைட் ஆஃப் பண்ணுற லோன்ஸ்லாம் வந்து ரெக்கவரி ஆகுதான். அப்போ ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வந்துச்சு, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அவர் பேர் வந்து சக்கரவர்த்தி, ஆர்பிஐயோட முன்னாள் கவர்னர் நினைக்கிறேன். அவர் வந்துட்டு ரைட் ஆஃப்ங்கிறதே ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் தான் எனக்கு தெரிஞ்சு முதல் முதல்ல ஒரு பெரிய பொசிஷனில் இருந்த ஒரு முன்னாள் ஆர்பிஐ, அதாவது அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறப்ப முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் நினைக்கிறேன், சக்கரவர்த்தி அப்படின்னு. அவர் வந்து ரைட் ஆஃப்ன்றது ஒரு ஸ்கேமுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது அப்படியே அவுட்ரைட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அதை எடுத்துக்க முடியுமான்னு தெரியல. இப்போ தனிப்பட்ட நபர்களாக இருக்கிறோம் அப்படின்னாலே, இப்போ ஃப்ரெண்டுக்கே யாருக்காவது கடன் கொடுத்துருப்போம், இப்போ வந்து ஒரு அமௌண்ட் ஒரு 5000 ரூபா கொடுத்துருப்போம், வரவே இல்லை, அதை அப்படியே விட்டுருவோம், நம்ம கேட்காமலே விட்டுருவோம். அதுதான் வந்து பேங்கிங் சிஸ்டமில் அதை பண்ணாங்கன்னா அது ரைட் ஆஃப். கரெக்டுங்க, இப்போ நீங்கள் நீங்கள் சொன்னது போலேயே தான், பை டெஃபினேஷன் அது ஸ்கேம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பை அதை என்ஃபோர்ஸ்மெண்ட் இப்போ அது பை எக்ஸிக்யூஷன் இன் ப்ராக்டிஸ் இன்னைக்கு தேதி அது ஸ்கேமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட ஸ்டேட்மெண்ட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குல்ல. ஓகே, பலகாலமாக ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டுட்டே இருக்குது. ஒரு ஒரு எலெக்ஷன் வரும்போதும் இல்லை மோடியை பற்றி பேசும்போதெல்லாம், மோடியோட நிர்வாகத்திறமை அப்படி பேசும்போதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்போம். என்னென்னா மோடி வந்து லீவே எடுக்கலை. 2014 அவர் பிரதமராக பதவியேற்றதுலேருந்து
இன்னைக்கு வரைக்கும் லீவே எடுக்கல அப்படின்ட்டு. சமீபத்தில் விடுங்க, அவரோட 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையிலேயே அவர் லீவ் எடுக்கல அப்படின்லாம் கூட ஒரு கதை இருக்கு. ஆமா, இல்ல கதை அமித்ஷாவே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் விடுங்க, ஒரு நாளைக்கு நீங்களாம் எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணுவீங்க? நம்ம ஆபீஸ் டைம் லஞ்ச் டைம் எல்லாம் சேர்த்து 9 மணி நேரம், கூடுதலா 1 மணி நேரம் மிஞ்சு போனா என்னங்க இன்னைக்கு வீடியோ அவுட் எடுக்கிறோம் ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா ஒரு 12 மணி நேரம் அவருக்கு வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம். ஏதாவது ரேர் கேசஸ்ல எங்க ஜி எவ்வளவு நேரம் தெரியுமா ஒர்க் பண்றாரு, ஹார்ட் ஒர்க். ஒரு நாளைக்கு குறைச்சல 18 மணி நேரம் ஒர்க் பண்றாரு. தப்பு கணக்குங்க, ஒரு நாளுக்கு 105 மணி நேரம் வேலை செய்வாரு. இவரு செய்வாரு. ஆமா, என்ன கேள்வி, சூப்பரான கேள்வி. இவர் வந்து இவர் தியானம் எல்லாம் பண்றாரு, போயிட்டு 45 மணி நேரம் தியானம் எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாரு அப்படின்றப்ப அந்த 45 மணி நேரம்னா அதெல்லாம் லீவ் கணக்குல வருமா? மோடி எப்பவெல்லாம் லீவ் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு டைரக்டாவே சொல்லி கேட்டாங்க. அதுக்கு வந்து இவங்க பதில் கொடுக்குறாங்க பிஎம்ஓல இருந்து. ஆமா, இல்ல அவர் லீவ் எடுக்கல 2014ல இருந்து, ஸ்டில் டேட் அவர் லீவே எடுத்தது இல்ல அப்படின்னு பதில் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அந்த தியானம் செஞ்சது அந்த 45 மணி நேரம் அந்த கணக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒர்க்கிங் டேஸ் தான். ஆமா, அப்புறம் இங்க போய் அந்த மேன் வெர்சஸ் வைல்டுல வந்து இங்க காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தாரு, புல்வாமா அட்டாக் நடந்துகிட்டு இருந்ததாங்க. இவர் அங்க காட்டுக்குள்ள இருந்தாரு, அப்புறம் வந்துட்டு தான் தகவல் கேட்டு அவர் வெயிட் பண்ணாங்க, இவர் எப்ப வருவாரு, நம்ம இந்த மாதிரி புல்வாமால அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு எப்ப தகவல் அவருக்கு சொல்றது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் அந்த தகவலை சொன்னாங்க. அந்த ஷூட்டிங் நடந்தப்பெல்லாம் கூட வந்து அது ஆன் டியூட்டி தான். லட்சதீப் பாருங்க, நீங்க வந்து ட்விஸ்ட் பண்றீங்க. எங்க ஜிய வந்து நீங்க வந்து எப்படிலாம் டிகிரேட் பண்ணலாம், டிஃபேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 45 மணி நேரம் தானே அது மெடிடேஷன். ஃப்ரைடேல இருந்து அடுத்த மண்டேக்குள்ள எவ்வளவு நேரம் இருக்கு? 48 மணி நேரம் இருக்குல்ல? சரி, அதுலதாங்க எங்க ஜி மெடிடேஷன் பண்ணாரு. புரியுதா உங்களுக்கு? வீக்கெண்ட்ல லீவ் இல்ல, அது அப்ப லீவ் எடுக்கல. அந்த டேட்ஸ் எல்லாம் வந்து வீக்கெண்டான்றதை நான் என்ன செக் பண்ணல, அதை நான் ரெட்டி செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அவங்களுக்கு ஒரு ஆஃப் டைம் இருந்தாலுமே சரி அவங்களுக்கு ஒரு ஆஃப் டைம் இருந்தாலுமே இல்ல யார் எந்த பதவியில இருந்தாலுமே சரி அவங்களுக்கு ஒரு ஆஃப் டைம்ன்றது ஒண்ணு இருக்கணும். அதை வந்து நம்ம யாருக்கும் மறுக்க முடியாது. அது மாதிரி இதை வந்து ஓவர் ரொமான்டிசைஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் கற்பனை கதைகளெல்லாம் வந்து நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பதான் வந்து 24 மணி நேரமும் வந்து மக்களோட நினைப்பிலேயே இருக்கிறாரு அப்படின்றத வந்து ஒரு அதிவிதமான கற்பனை. எந்த தரப்பு மக்கள்ன்றது முன்னாடி கண்டென்ட்ல பார்த்துருந்தோம்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, அப்படி பேசுறது தான் நான் எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க முன்னாடி இருந்து சொன்ன நிறைய பேர் இந்த விஷயத்த வந்து எப்பயுமே பேசினாங்க. எலெக்ஷன் வரும்போதெல்லாம் பேசுறாங்க, மோடியை பத்தி இந்த நிர்வாக திறமைகள் அந்த மாதிரி மேட்டர் வரும்போதெல்லாம் பேசுறாங்க. அது மாதிரிதான் இது. நீங்க சொன்ன மாதிரி மாலத்தீவுக்கு போனது என்ன கணக்குன்னு தெரியாது, அவர் இங்க வந்து தியானம் பண்ணது என்ன கணக்குன்னு தெரியாது. இதெல்லாம் யார் கேக்குறது? கேட்டால் தேச துரோகங்க. கரெக்ட். ஆமாம், ஆன்டி இண்டியன். அப்புறம் ஊப்பா சட்டம் கூட போட்டாலும் போடுவாங்க. வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஆமாம், வேற என்ன இந்த கொடிய சட்டங்கள் ஏதாவது சொல்லுங்க ஐயா, அந்த சட்டமெல்லாம் கூட போடுவாங்க மேலே. ஆனால் வந்து இந்த சட்டம் இது எல்லாமே வந்து ஒரு சிலருக்கு மட்டும் வளைந்து கொடுக்கும். யாருக்கு தெரியுமா? ரேப்பு கான்விக்ஸ். அதுவும் சாமியார் வேடத்தில் இருக்கும் ரேப்பு கான்விக்ஸ். சாமியார் இல்லை, அப்போ வந்து ரொம்ப எளிமையா சாமியார் இல்லாத ஆட்களுக்கும் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பல்கிஸ் பானு கேஸ், பல்கிஸ் பானு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சம்மந்தப்பட்ட வந்து 11 பேரையும் நான் வந்து நீங்கள் விடுதலை பண்ணுறீங்க, என்ன அதிகாரத்தில் பண்ணுறீங்க? அதுக்கு காரணம் இருக்குங்க, அவங்க எல்லாரும் பிராமின்ஸ், அவங்க சன்ஸ்கார் இருக்கிறவங்க. ஆமாம், இல்லை புக்கிலேயே நாங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கிறோமே, ஐயர் இவர் மிகவும் நல்லவர், பாடம் படிக்கிறார். அவங்க என்ன செஞ்சாலும் ஒரு நல்ல காரியத்துக்காக தான் செஞ்சிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி அந்த மாதிரி தான் வந்து இப்போ இந்த ரேப்பு கான்விக்ட் எல்லாம் வெளியே விட்டுருக்காங்க. இப்போ அதே வந்து ஸ்டான் சாமிக்கு அது மாதிரி கொடுப்பாங்களா, இல்ல உமர் காலேஜுக்கு அது மாதிரி கொடுப்பாங்களா, ஷர்ஜில் இமாமுக்கு கொடுப்பாங்களா? இவரு சித்திகாப்பான் பல ஆண்டுகள் உள்ள இருந்தாரு, அதுக்கப்புறம் தான் அவர் வெளியே விட்டாங்க. இவங்க மேல எல்லாம் என்ன பெரிய குற்றம் இருக்கு? இப்ப சித்திகாப்பான் எல்லாம் வந்து ரிப்போர்ட்டிங்கு போனாரு,
அங்க போய் இந்த மாதிரி ஹத்ராஸ்ல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, ரெண்டு தலித் சிறுமிகள் வந்து இது மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்க, வீட்டுக்கே கொடுக்காம அவங்களை வந்து எரிச்சிருக்கிறாங்க, காவல்துறையே வந்து முன்ன நின்று இந்த வேலையை பார்த்துருக்குது அப்படின்றத ரிப்போர்ட் பண்றதுக்கு ஒரு பத்திரிகையாளர் போறாரு. அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கறதோ இல்லை ஏதாவது ஒரு உயரிய விருது கொடுக்கறதோ கொடுத்து கௌரவிக்கிறத விட்டுட்டு ஜெயில போட்டு வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு கூட பண்ண வேணாங்க, சும்மா ஒரு வேலையை செய்ய விடலாம்ல. ஆமா, விருது கூட வேண்டாம்ப்பா, நியாயம் தானே, வாஸ்தவமான பேச்சு, விருதே வேண்டாம், அவர் வேலை செய்யறதை விட்டுட்டு போயிட வேண்டியது தானே. இல்லை இன்னும் நியாயமாக பார்த்துருந்தானா, அவர் அட்ரஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கவனம் அந்த விஷயம் வந்து ஒரு நேஷனல் வைட்ல வந்து கவனத்தை ஈர்க்குது. அப்போ அதை உடனே அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணி அதில் யார் குற்றவாளிகளோ அவங்கள வந்து இது பண்ணியிருக்கணும், அதில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுத்தணும். சம்மந்தமே இல்லாமல் யார் அந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்தானோ அவன் மேலே நடவடிக்கை இருக்குது. அதுவும் எத்தனை, கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே. ஆமாம், அவ்வளவு நாள் வந்து அவரை ஜெயிலில் வச்சு அது மாதிரி தான். எப்பவுமே வந்து அந்த ஹேர் கட் மேட்டருக்கு சொன்னோம் இல்லையா, ரைட் ஆஃப் இதுக்கெல்லாம், அதெல்லாம் எப்படி ஒரு சிலருக்கு ஒரு மாதிரியும் மற்றவர்களுக்கு இன்னொரு மாதிரியும் இருக்குமோ அது மாதிரி சட்டமும் அப்படிதான், எல்லாருமேக்கும் ஒரே மாதிரி எல்லாம் பொருந்தாது. அந்த விஷயத்துல இந்த சாமியார் மேட்ரு, ரெண்டு பேருமே வந்து ரேப்ல அக்யூஸ்ட் அவங்க நிரூபிக்கப்பட்டிருக்கு. அவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ வந்து கொடுக்கறது என்ன? ஆமா, இதுக்கு முன்னாடி சொன்ன ஆட்கள் யார் மேலையுமே குற்றம் நிரூபிக்கலாம் படல, என்ன ஏதுன்றதே சொல்லாமலாம் கூட நிறைய கேசஸ் இருக்கு. இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ராம் ரஹீம் அவனை இப்போ இது மாதிரி பரோலில் விடுறதோ இப்போ பெயிலில் விடுறதோ அது எல்லாமே வந்து எலெக்ஷன் டைம் ஒட்டி தான் நடக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் வந்து வைக்கிறாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இந்த கோர் ஹிந்துத்வ ஹார்ட் கோர் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறாங்க போல. அடுத்ததாக இப்போ ஒரு விஷயம் பார்த்தீங்களா, நம்ம நாங்குநேரியில் வெட்டினாங்க இல்லையா சின்னதுரை அப்படின்னு ஒரு மாணவரை, அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஜாதி கயிறு அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, ஸ்கூல்லலாம் எதுக்கு ஜாதி சான்றிதழ் எல்லாம் கேட்குறாங்க, அதனால தான் எல்லாம் குரூப் குரூப்பாக உட்காந்துருக்காங்கன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் நான்லாம் பாதிக்கப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் அவர் பேசியிருக்காரு. இல்லை எதை கட்டியிருக்கிறீங்க வாட்ச்ல, நம்ம யார் கையிலையும் கயிறு இல்லை. இல்லை இது வந்து பார்ப்பனியத்தோட வெற்றி அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இது ரொம்ப காலமாக வந்து சினிமா இந்த விஷயங்கள்லேயே வந்து ரிசர்வேஷனுக்கு எதிராகவோ இல்லை இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஸ்கூல் காலேஜஸில் வேலைகளில் கேட்கறதுக்கு எதிராகவோ வந்து தொடர்ந்து நம்ம ஆட்களோட மனநிலைமையில் பதிய வைக்கப்பட்டதோட வெளிப்பாடு தான் இது. இது இது சின்ன துறைன்னு இல்லை, நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி அது ஒரு படம் வந்தது லவ் டுடே அப்படின்ட்டு, அந்த டேரக்டர் வந்து ஒரு அந்த பையனை ஸ்கூலில் சேர்க்கறது வந்து அவங்க அப்பா கொண்டு போவாரு அந்த ஹீரோவை. அப்போ வந்து கேட்பாங்க, சார் என்ன கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணலையோ இல்லை கேஸ்ட்டை மென்ஷன் பண்ணலையோ அப்படின்னு. அவர் உடனே அந்த பையன்கிட்ட எப்போ ஸ்கூல் சேர்க்குறவர் 1வது சேர்க்குறன்னா கூட அவர் 5 வயசு 6 வயசு இருக்கும் அந்த பையன்ட்ட கேட்குறாரு, தம்பி கேஸ்ட்னா என்னப்பா? தெரிலப்பா. பார்த்தீங்களா சார், அவனுக்கே தெரில, நம்ம எதுக்கு டே என்ன இது என்ன வசனம் என்ன இதுவுமே சீனே தெரில. அவர் வந்து அடுத்த தளபதி, நீங்கள் ப்ரெசண்ட் தளபதிக்கு வாங்க. அதுக்கு அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணீங்கன்னா மாஸ்டர்னு ஒரு படம் வந்துச்சு, அது பார்த்தீங்களா? அதில் வந்து தளபதி என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதே எலெக்ஷன் சம்மந்தமாக ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த காலேஜ் எலெக்ஷன் நடத்துவாங்க இல்லையா அது சம்மந்தமாக ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு அதில் வந்து காஸ்ட் காலம் இல்லை, இது நமக்கு வேணாம், இதை இங்கேருந்து எடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அரிய பொன்னான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அரசியலுக்கு வேற வராருங்க, கட்சி ஆரம்பிக்க போறாரு. ஆனா இப்ப சமூக நீதி எல்லாம் பேசுறாரு தெரியுமா, கடைசியா பேசுவோம் அவர் கட்சி ஆரம்பிக்கிற செய்திய. பட் இவங்கெல்லாம் சங்கரோட வகையறாங்களான்னு தெரியல. சங்கர் அவர் சுஜாதா இவங்க டீம்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை ரிசர்வேஷனுக்கு எதிரான விஷயங்களும் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே இருந்தாங்க. அப்படி இந்த சொசைட்டியில் வந்து பேசப்பட்டுட்டே இருக்குது, கேஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டால் தான் வந்து கேஸ்ட் ஒன்று இருக்குது, ஸ்கூலில் போய் கேட்குறீங்களே காலேஜில் போய் கேட்குறீங்களே. ஐயா இப்போ எல்லாரும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கிழிச்சிட்டாங்கன்னு வைங்க, கிழிச்சு போட்டாங்க, அரசு வந்து புதிய சட்டம் ஒன்று கொண்டு வருது, ஜாதி சர்டிஃபிகேட் தடை செய்யப்பட்டு விட்டது அப்படின்ட்டு. ஆமாம், அது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னு வச்சு உடனே வந்து 3% என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இருங்க, அது 3%க்கு அப்புறம் போவோம். இப்போ அப்படின்னு சொல்லிட்டா அப்போ வந்து எந்த டிஸ்கிரிமினேஷனும் நடக்காது, காஸ்ட்லாம் காத்தோட காத்தா அப்படியே கரைஞ்சி போயிடும். இந்த முட்டை முதல்ல வந்ததா கோழி முதல்ல வந்ததா அப்படின்ற மாதிரி, அதுக்கு ஏற்ற மாதிரியான கேள்வி. காஸ்ட் சர்டிஃபிகேட் முதல்ல வந்ததா காஸ்ட் முதல்ல வந்ததா? என்னங்க கேள்வி இது, இதுக்கும் கோழி முட்டை கேள்விக்கு சம்மந்தம் இல்லை. அது மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஏங்க அதுவாது வந்து ஒரு பெரிய டிபேட்டபிள் டாபிக்ங்க, இதுல டிபேட் பண்றதுக்கு எதுவுமே இல்லையே. சட்டினா 100 வருஷமா இருக்க அந்த சர்டிபிகேட், மிஞ்சு போனா கூட இருக்கு, அவ்வளவு கூட கிடையாது. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஜாதின்றது இப்ப என்ன, நம்ம எவ்வளவோ படிக்கிறோம் வரலாறுல, இவ்வளவு வருஷங்களா தொடர்ந்து
டிஸ்கிரிமினேஷன் நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் படிக்கிறோம். இந்து மதத்திலிருந்தே வர வர அந்த ராமானுஜர்லாம் வந்து ஒரு புரட்சி செஞ்சிருக்கிறாரு, எல்லாரும் வேதங்களை படிடா அப்படின்னு சொல்லிட்டு வேதங்களை வேதங்களுக்கான ஆக்சஸ் எல்லாருக்கும் ஏற்படுத்திருக்காருன்னு நம்ம அதெல்லாம் படிச்சிருக்கிறோம். அப்போ அது அப்போ என்ன ஜாதி சர்டிஃபிகேட்லாம் இருந்துச்சா, ஓ இவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர் அப்படின்னு ஜாதி சர்டிஃபிகேட்லாம் வச்சுட்டு நோ ஹீ ஷுட் நாட் லேர்ன் வேதாஸ் அப்படின்லாம் அதாவது சட்டம் வச்சு அப்படி வச்சுருந்தாங்களா, இல்லை எதை பேஸ் பண்ணி அப்போ வந்து இவங்க அதை படிக்கக்கூடாது இவங்க இதை செய்யக்கூடாதுன்னு வச்சுருந்தாங்க சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணியா? அப்போ என்ன சர்டிஃபிகேட் இருந்துச்சு நம்ம கையில்? அதுதான் இப்போ இது வந்து ரொம்ப என்ன அடிப்படைன்றதே புரிதல் இல்லாத ஒரு பேச்சு. இப்போ இந்த காஸ்ட் சர்டிஃபிகேட் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு தேதிக்கு நடக்கிற டிஸ்கிரிமினேஷனுக்கெல்லாம் காரணம் அப்படின்றது மாதிரியான ஒரு மடத்தனமான புரிதல் இருக்கவே முடியாது ஜாதியை பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடலாம், அது வந்து ரொம்ப ஒரு அருமையான பதில், ரொம்ப தெளிவான நியாயமான பதில், நேர்மையான பதில். ஆனால் காஸ்ட் சர்டிஃபிகேட்டுன்றது ஒன்று ரொம்ப முட்டாள்தனத்தில் அறியாமையில் வர்ற பதிலாக இருக்கும், அப்படி இல்லைன்னா அயோக்கியத்தனத்தில் வரும் பதிலாகத்தான் அது தெரிஞ்சு. ஆமா, சில தெரிஞ்சுமே அதை பண்றதுனால ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா வேற எப்படி வந்து இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? இப்போ காஸ்ட் சர்டிபிகேட் அப்படின்ற ஒரு மேட்டர் வந்து எதுக்கு கொடுக்குறாங்க? ஆமாம், ஜாதியினால இந்த சமூகத்தில் வந்து ஒரு இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்றது சமூக ரீதியாக வந்து ஒடுக்கப்படுறான். கல்வியில் இப்போ கல்வின்னு ஒரு விஷயம் வருது, அதனால கல்வியில் வந்து இந்த ஜாதி யாரெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். இந்த மாதிரி வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயுமே அதிலேயே அதே ஜாதியை சம்மந்தப்பட்டே தான் இந்த சமூகம் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது அந்த ஜாதியின் அடிப்படையில் அவனுக்கு கொடுக்கறது இடஒதுக்கீடு கொடுக்கறது அவ்வளோதான். இப்போ எதை சொல்லி வந்து இவனை படிக்காதன்னு நிறுத்துறாங்களோ அதை சொல்லி நீ முதல்ல படிச்சிரு அப்படின்னு சொல்றது தான். காஸ்ட் சர்டிஃபிகேட்டோட பயங்கரமாக ஒரு ஒரு ஒன்று இருக்குமே, அதாவது நம்ம வேலை கிட்ட போனா இல்லை ஏதாவது ஃப்ரெண்டாக இருந்தால் கூட இப்படி ஏதாவது இப்படி பண்ணுவாங்களே, இருங்க ஆடியோவில் கேட்காது, அதாவது முதுகு இப்படி தடவி பார்ப்பாங்க, அதெல்லாம் வந்துட்டு ஜாதி வாழ வைக்கலீங்களா? ஆமாம், அல்ல அதெல்லாம் வந்து ஜாதி வாழ வைக்காது. இப்போ வந்து இந்த தொழிலை இன்னார் மட்டும்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ரொம்ப வளம் கொழிக்கும் தொழிலாக இருக்கும் இடத்துல எல்லாம் வந்து தானே போய் ஆக்கிரமிச்சுக்கிறது, அதிகாரத்தில் இருக்கும் தொழில்கள் எல்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது புராண காலம் தொட்டு அந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் போய் ஆக்கிரமித்துக் கொள்வது, இது எதுவுமே வந்து ஜாதிய கணக்கில் இவங்களுக்கு வராது. அவ்வளோ விடுங்க, ரொம்ப பேசிக்கான விஷயம், வேற ஜாதியில் பொண்ணு எடுப்பாங்களா? முன்னாடியே வந்து ஒரு வாரத்தை பயன்படுத்தினார் பார்ப்பனியம் அப்படின்ட்டு. இப்ப நம்மளும் வந்து இந்த 3% பூணூல் இந்த மேட்டர் எல்லாம் பேசினப்ப வந்து இப்ப அப்படி இருக்கிற போய் இதுல ஒரு டிஸ்டிங்ஷனும் இருக்கு. என்னன்னா வந்து இந்த பார்ப்பனியம் அப்படின்னு சொல்றதுல வந்து இது ஏதோ பார்ப்பனர்கள் மட்டும் இதை செய்கிறார்கள்ன்ற மாதிரியாக சிலர் புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா வந்து அப்போதான் வந்து இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் வருது, அப்படி என்றால் இடைநிலை ஜாதிகள் ஜாதியை பார்ப்பது இல்லையா? இப்ப நான் சின்னதுரை என்ற பையனை அடிச்சது கூட என்ன பிராமின்ஸா வந்து அடிச்சாங்க அப்படின்ற மாதிரியான கேள்வி எல்லாம் வருது. சோ பார்ப்பனியம் அப்படின்னு பேசுறப்ப வந்து அது ஏதோ பிராமின்ஸ் அப்படின்றது கிடையாது, பார்ப்பனர்கள்னா பிராமின், பார்ப்பனியம்னா அந்த சிஸ்டம் அந்த ஐடியாலஜி. ஆமா, அந்த சிஸ்டத்தோட பேரு தான் பார்ப்பனியம். சோ அப்படி பாக்குறப்ப வந்துட்டு இதுல எல்லாருக்குமே பங்கு இருக்கு, யாரெல்லாம் வந்து தன்னை ஜாதிய அடையாளத்தோடு அடையாளப்படுத்திக்கிறாங்களோ அதை மேல் ஒரு ஜாதியை விட இன்னொன்று மேன்மை, நான் வந்து உயர்ந்தவன் அப்படின்னு நினைக்கிறாங்களோ எல்லாருக்குமே அதில் பங்கு இருக்கு. பிறப்பால் அதாவது இதில் திருமாவளவன் கூட ஒரு இதில் பேசியிருப்பாரு, உங்களை விட நான் வந்து செல்வத்தில் வந்து என்னை விட ஒருத்தன் உயர்ந்தவனாக இருக்கலாம், கல்வியில் ஒருத்தன் உயர்ந்தவனாக இருக்கலாம், ஆனால் என்னை விட பிறப்பால ஒருத்தன் உயர்ந்தவனாக இருக்கு, அந்த எண்ணம் இருக்கு, அந்த தாட் இருக்குல்ல, பிறப்பால நான் வந்து பிறப்புலையே அந்த ஒரு எனக்கு குவாலிட்டி உன்னை விட நான் பெரியவன் அப்படிங்கிற அந்த ஒரு இது, அது அந்த ஒரு ஐடியாலஜியை யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த அது யார் யாருக்கெல்லாம் ஊறி போயிருக்கு? இப்போ இப்போ இடைநிலை சாதிகள்னு இல்லை, எந்த ஒரு சாதி எடுத்தாலும் அங்கே வந்து மாற்று ஜாதியில் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுவீங்களா, வேற ஒரு ஜாதியில் நீங்கள் பொண்ணு எடுப்பீங்களா, பையனை கட்டி கொடுப்பீங்களா அப்படின்லாம் கேட்டால் மாட்டாங்க. ஸோ அப்போ ஒரு 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 குறிப்பிட்ட ஜாதி இருக்குது, அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் தான் வந்து பல செல்வங்களையும் பல வந்து இப்போ எஜுகேஷன்லேயோ வேலைவாய்ப்புகள்லையோ பல இடங்கள்ல ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கான இந்த அந்த செல்வம் அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே போகும், அந்த வெல்த் அக்குமுலேஷன்ன்றது ஏறிக்கிட்டே போகும். ஆமாம், இது வந்து ரொம்ப கற்பனைவாதத்தில் பேசும் விஷயம் கூட கிடையாது, டேட்டா இருக்கு. இப்போ இந்தியாவில் பணக்காரர்கள் யார், அதுவும் பில்லியனர்ஸ் எல்லாம் யார் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கெல்லாம் வந்து கணக்கு போட்டு பார்த்தா எல்லாமே வந்து ஜென்ரல் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள், உயர் ஜாதியினர் இல்லை அப்படின்னு தன்னைத்தானே கருதி கொள்பவர்கள் அவங்க எல்லாம் தான் வந்து மேலே இருக்கிறாங்களே தவிர கீழே ஓபிசியில் இருந்து கூட வந்து பெரிய அளவிற்கு இல்லை. இன்னும் சொல்ல போனால் கடந்த 10 ஆண்டுகளில் ஓபிசியில் இருந்த பணக்காரங்கள்லாம் கூட வந்து குறைய ஆரம்பிச்சிட்டாங்க.
அங்க வந்து ஜெனரல் கம்யூனிட்டியில இருந்தவங்க எல்லாம் வந்து அதிகமாகிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து 90% மேல இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட வந்து 80-90% இருக்கிறாங்க. அதுலயுமே வந்து இன்னும் கொஞ்சம் மேல ஏறி இருக்கு. ஓபிசி வந்து கிட்டத்தட்ட அரௌண்ட் 10% இருந்தது வந்து கம்மியா இருக்கு. எஸ்சிஎஸ்டியில இல்லவே இல்லை, பெரிய அளவுக்கு இல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ்ல இந்த எக்ஸெப்ஷன்ஸ் எப்பவுமே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எக்ஸெப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கு. அது முக்கியமா அது அந்த சிஸ்டத்தை அப்படியே தக்க வைக்கிறதுக்கு முதல் முக்கியமான விஷயம் அந்த ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறது, ஜாதிக்குள்ளேயே திருமணம் செய்து. சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ சாதி ஒழிப்பு அப்படின்னு பேச வரும்போதே முதல் எடுத்தனும் ஏன் எல்லாரும் கல்யாணத்தில் போய் பேசுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்து இருக்குது. இப்போ சரி, வேற எங்க பேசணும்? இப்போ வேற பிறப்பு, ஜாதின்றது பிறப்புல தானே வருது. பிறப்பு அப்படின்றது எதுக்கு அப்புறம் நடக்குது? சேர்ந்தவர்கள் வந்து திருமணம் செய்வது அப்படின்றப்போ அந்த குழந்தைக்கு இந்த ஒரு ஜாதி தான் அப்படின்னு நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல முடியாது. அந்த பியூரிட்டி கெட்டு போயிருது. இப்ப லீகல் கன்வீனியன்ஸுக்கு வேணும்னா வந்து எதிர அம்மாவோட ஜாதி வச்சுக்கலாம், இல்லை அப்பாவோட ஜாதி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி லீகல் கன்வீனியன்ஸுக்காக இன்னைக்கு இருக்கிற நடைமுறைக்காக வந்து நம்ம அந்த மாதிரி பயன்படுத்திக்க முடியும். ஆனா பியூரிட்டி பேச முடியாது அந்த இடத்துல, பியூரிட்டி அங்கேயே கெட்டு போயிருது. ஏன்னா ஜாதின்னு இவங்க பேசுறது எல்லாமே பியூரிட்டி தான், பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்டு அப்படின்னு எல்லாம் இங்கே இருந்து வருது. அதனால தான் ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த பியூரிட்டியில் நம்ம முதல்ல கை வைக்கணும்னா வேற எங்கே கை வைக்கணும்? கல்யாணம் கை வைக்கல, முன்னாடி தான் கை வச்சுருந்தா இருக்குது. அதில் அதுவும் உங்களுக்கு புரிய மாட்டேன்து. ஏன்டா நீங்கள் ஒரே ஜாதியில் இருக்கிறவனே ரத்த கலப்பே இல்லாமலாம் நீங்கள் அப்படியே மனுஷன் தோன்றதுலேருந்துலாம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் புரிய மாட்டேன்து. இப்போ மாற்ற இப்பயாவது திருந்துக்கடா அப்படின்னா அதுவும் கேட்க மாட்டானுங்க. ஆனால் வந்து நாங்கள் ஜாதியெல்லாம் பார்ப்பதில்லை, இருந்தாலும் வந்து நாங்கள் இந்த ஜாதி என்பதில் பெருமை கொள்கிறோம். ஜாதி வெறி இல்ல, ஜாதி பற்று, இது மாதிரி எல்லாம் வந்து நிறைய பள்ளிக்கும்மின்னு ஒரு மேட்டர் வந்திருக்குதுங்க. அருமையான விஷயம் பள்ளிக்கும்மி. ஐயா அது ஒரு வந்து அது ஒரு நாட்டுப்புற கலை, அப்படி பாருங்க நீங்க. அந்த கலை தெரியாது? தெரியாது. அது வந்து ஒரு கலை ஐயா, ஒரு 4 ஸ்டெப்போ 5 ஸ்டெப்போ இருக்கும். அதை வந்து வச்சு டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க, சுத்தி சுத்தி ஆடுவாங்க. அந்த மாதிரி டான்ஸ் ஆடின ஒரு அம்மா வந்து ரீசெண்டா ரொம்ப ஃபேமஸ் எல்லாம் கூட ஆனாங்க, ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸுக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரியாக ஒரு நியூ பழைய கலை வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இப்ப வந்து நியூ ஜென்னாக அதை ரெனோவேட் பண்ணி கொண்டு வந்து இருக்காங்க. இப்ப அந்த வள்ளிக்கும்மியில வந்து ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் இருக்கு. அந்த ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, நீங்க வந்து உறுதிமொழி எடுத்துக்கணும். என்ன உறுதிமொழி? நான் வந்து இந்த நாட்டை காப்பாற்றுவேன், எல்லாரும் என் சகோதரர்கள் சகோதரிகள், எந்த சாதி மதம் எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டேன். அப்படி எல்லாம் கிடையாது. அம்மா அதான் கேட்கணும், இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க. அப்படி கிடையாது. நீங்க வந்து அந்த நான் வந்து கவுண்டர் ஜாதியிலேயே கல்யாணம் செய்து கொள்வேன், கவுண்டர் பையனையே கல்யாணம் பண்ணுவேன், கவுண்டர் பெண்ணையே கல்யாணம் பண்ணுவேன். ஆமா, அப்படி கூட்டமா நிக்க வச்சு இப்படி எல்லாம் சொல்ல வச்சாங்களே. ஆமா, இது வந்து இந்த மாதிரியாக செய்வதற்கு வள்ளிக்கும்மின்னு ஒரு ஃபார்மேட்டை வச்சுக்கிட்டு, ஒரு கலை வடிவத்தை வச்சுக்கிட்டு, ஊரு ஊராக போய் எல்லாரையும் உறுதிமொழி எடுத்து வைக்க சொல்றது. என்ன உறுதிமொழி? அதுதான் இதே மாதிரி. ஆமா, சொந்த ஜாதியில தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி உறுதிமொழி எடுத்துக்க. ஆமா, பாட்டாவும் பாடி டான்ஸாவும் ஆடி அப்படியே அது மாதிரி எல்லாம் பண்ணி இந்த உறுதிமொழி எடுத்து வச்சு. இதுதாங்க நம்மளுடைய பாரம்பரிய, இந்தியாவுடைய பாரம்பரிய சொல்லாதீங்க, பாரதிய 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 பரம்பரை நாலேஜ் அப்படிங்கிறது இதுதாங்க. இந்தியான்றது வந்து ஒரு சட்டப்பூர்வமான இந்தியாவிற்கான பெயராக கூட இருக்கலாம். பாரதமும் அப்படிதான், பாரதமும் சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பெயர் தான். ரெண்டு எது வேணா யூஸ் பண்ணலாம், ஆனா வந்து அதுல எல்லாம் எந்த தப்பும் கிடையாது. ஆனா நாங்க கோச்சுப்போம். வாயிலே நுழைய மாட்டேதுங்க. பாகுபலி படத்துல காலக்கயிறர்கள்னு ஒருத்தர் வருவாங்க, அவங்கள மாதிரி இருக்குது. நம்ம புரியாத மொழியை பேசும்போது அப்படிதாங்க இருக்கும். நான் வந்து வேற ஏதாவது மொழியில பேசினா அப்படிதான் அப்படி இருக்கும். இல்ல யாருக்குதான் புரியும் அது? அவங்களுக்கு புரிஞ்சா போதும், வட இந்தியாவில் இருக்கும் இந்தியை பேசும் மக்களுக்கு புரிந்தால் போதும். இந்திய பேசுறவங்களும் புரியுமான்னு தெரியல, இது இந்தியில பேர் வச்சுக்கிறாங்களா? என்னன்னா நம்ம சொல்றோம்,
ஹிந்தி பேசுகிற ஹிந்தி தெரிஞ்சவங்க ஹிந்தி பேசுகிறவங்களே எனக்கு எனக்கு இருக்கிற அந்த பெங்காலி ஃப்ரெண்ட்ஸு அவங்களாமே சொல்கிறாங்க ஹிந்தி தெரிஞ்சவங்க அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பேர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா இன்னொன்று பாரதிய நியாய சங்கீதா பிடிச்சிட்ட ரைட்டு இதை தான் உட்காந்து இவ்வளோ நேரம் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி இப்போ இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பீரியடில் கூட இங்கிலீஷில் பேர் விற்கிறது இந்த மாதிரி ஹிந்தியில் பேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துகிட்டே தான் இருந்தது. அதை இப்போ தமிழ் எழுதுறாங்கன்னு வச்சிங்களேன் பத்திரிகைகள் எழுதுறாங்க ஊடகங்கள் எழுதுறாங்கன்னா அதை தமிழாக்கம் பண்ணி எழுதுறதெல்லாம் நிறைய பார்த்துருப்போம் நம்ம. ஆனால் இப்போ சுத்தமாக அது கிடையவே கிடையாது. ஐயா தமிழில் இருக்கிறதெல்லாம் கூட நாங்கள் இப்போல்லாம் ஹிந்தியில் எழுத ஆரம்பிச்சிட்டோம். ஹல்தி ஃபங்க்ஷன் நடக்குது ஹல்தி ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போகிறோம் அந்த மாதிரி தான் எல்லாமே. அது வந்து டே டு டேல நடக்கிறதெல்லாம் கூட வந்து ஹிந்தி வார்த்தைகள் பயன்படுத்துவது விளம்பரங்கள் எல்லாம் பாருங்களேன் எல்லா விளம்பரத்துலையுமே பேப்பரில் பிரிண்ட்டில் வர்றதாக இருந்தாலும் சரி விஷுவல் மீடியமாக டிவியில் வர்றதாக இருந்தாலும் சரி அது எல்லாத்துலேயுமே வந்து ஹிந்தி பெயர்கள் ஹிந்தி சொற்றொடர்கள் பயன்படுத்துவது அதிகமாக இருக்குது. ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் அப்புறம் இந்த ஜெப்டோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்துருக்கு. இது மாதிரியான ஆப்புகள் எல்லாம் வந்து பயன்படுத்துகிறப்போ அந்த கவர் அடவெல்லாம் வச்சு வரும் ஆடு ஏதாவது வரும் அந்த ஆடில் பார்த்தா கூட வந்து எல்லாமே ஹிந்தி வாசகங்கள் தான் இருக்கும். எங்கேயுமே வந்து அது தமிழ் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிறோம் தமிழில் போடுவோம் இல்லை குறைஞ்சபட்சம் ஆங்கிலத்திலையாவது போடுவோம் அதெல்லாம் கிடையாது ஹிந்தி தான் எல்லாத்துலேயும். நம்ம எந்த விதமான எதிர்ப்புமே இல்லாமல் ஹிந்தி திணிப்பை ஏற்றுக்கிற மனநிலைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. அது இயல்பாக எழுதுகிறோம். சப்போஸ் இவன் எழுதுகிறோம் இப்போ ஒரு திட்டம் வருது அந்த திட்டத்தை பற்றி நம்ம எழுதுகிறோம் அந்த திட்டத்தில் வந்து தமிழில் வந்து ஒரு பேர் இருக்குன்னா அதை படிக்கிற ஒரு 100 பேர் படிக்கிறேன்னா அவனுக்கு அந்த தமிழ்லேயே போய் ரிஜிஸ்டர் ஆகும். ஆனால் அது வந்து பண்ணுறதே கிடையாது. ஜல்ஜீவன்னா ஜல்ஜீவன் தான் நீங்கள் ஞாபகப்படுத்தி தான் பாருங்களேன் தேச துரோகி அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஜெயிலில் போட்டுருவோம் வீரங்க எல்லாம் வச்சிருக்கிறோம் எடுத்துன்னு வந்து சுட்டுருவோம் ரைட்டு. ஆமாம் அப்போவே சுட்டாங்க அப்போவே வந்து எவ்வளவு பேரை கொலை பண்ணாங்க. இப்போ மறுபடியும் அதுதான் நடக்கும். அதில் இருக்கிற நியாயத்தையோ அதில் இருக்கிற தர்க்கத்தையோ ஒருத்தனை வந்து நம்ம மொழியை கொண்டு போய் திணிக்கிறோம் அப்படின்றத அதில் இருக்கிற நியாயமெல்லாம் அவங்களுக்கு புரியவே புரியாது. புரிஞ்சாதான் அவன் ஏன் இந்த மாதிரி பேர் ஆகி போறாங்க. இல்லை இப்ப குறைஞ்சபட்சம் அப்போ வந்து நம்ம ஊரில் இருக்கிற மக்களாவது வந்து இது வந்து நம்மளை அடிமைப்படுத்தும் ஒரு வேலை ஒரு மொழியை கொண்டு வந்து திணிப்பது அப்படின்றது நம்மளை அடிமைப்படுத்தும் வேலை அப்படின்றது ஒரு புரிதல் அப்போ இருந்தது. ஆனால் இப்போ இருக்கும் ஆட்களுக்கு அந்த புரிதல் இருக்கா இல்லையான்றது தெரியாமல் அந்த கேள்வி இருக்கு. இல்லை இல்லை இப்போ அது ஒன்று சொல்லுவாங்க ஹிந்தின்றது எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் அதை கற்றுக்கிறது நல்லது தானே. இதோ கொஞ்ச நாள் முன்னாடி வந்து நடராஜ் வந்து ஹிந்தி கற்றுக்க சொல்லிட்டாரு அப்படின்ட்டு ஒரு பெரிய இது சாணக்கியா தினமலர்லாம் நினைக்கிறேன் எல்லாரும் காடு நடராஜ். ஆமாம் இப்போ இவங்கெல்லாம் தமிழில் பத்திரிக்கை நடத்துவாங்க தமிழில் வந்து பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் வந்து இவங்களோட விசுவாசம் இவங்க எதுக்குலேருந்து பூரிப்படைவாங்க அப்படின்னு பார்த்தா இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் மட்டும்தான் இருக்கு. ஆனால் தமிழ் வந்து நீச பாஷை. ஆமாம் சரிங்களா அப்படின்னு யார் சொன்னது யார் சொன்னா ஏங்க தெரியல எல்லா இதுலையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏங்க தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒரு இது வச்சிருக்கோம் இந்த மாநிலத்துல வந்து அது மரியாதை செலுத்தணும்னு அரசு வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்குது. ஒரு நிகழ்ச்சி பொது நிகழ்ச்சியில அந்த பாட்டை இது பண்ணும் போது நீங்க மட்டும் நல்லா சாஷ்டாங்கமா உட்காந்துட்டு இருந்தா அப்புறமா என்ன அர்த்தம் அதுக்கு? நீங்க தமிழை வந்து நீச பாஷையா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிதான் வந்து அதை ஃபாலோ பண்றீங்க அதனாலதான் அது மரியாதை செலுத்தல அப்படிதான் சொல்லுவோம். அவர் தியானத்துல இருந்தாரு இதெல்லாம் பேச்சா அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியா இருக்கும் அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியார் அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தாரு. அவர் வந்து இந்து மதத்துல ரொம்ப ஃபாலோ பண்ணும் ஒரு நபர். அவர் ஒரு ஐயங்கர். அவரு பார்ப்பன வகுப்பை சேர்ந்தவர் தான். இல்ல இல்ல இப்ப எதுக்குன்னா நம்ம ஆட்கள் யாராவது சொல்லியிருப்பாங்கன்ற மாதிரி எடுத்துக்க கூடாது இல்ல அதுக்காக சொல்றேன். அவர் யாருன்னு பதிவு பண்ண வைக்க வேண்டிய காரணம் என்னன்னா வந்து இதை நீங்க தான் சொல்லியிருப்பீங்க கருப்பு சட்டக்காரங்க சொல்லியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா வந்து வேற சூத்திரவாள் யாராவது சொல்லியிருப்பா ஓய் அப்படின்ற மாதிரி சொல்லிடக்கூடாது இல்லையா அதுக்காக இந்த பதிவு பண்ண வேண்டியதா இருக்குது. இப்ப அவரு வந்து என்ன சொன்னார் அவரு மத வழிபாடு கொண்டவர் நம்பிக்கை கொண்டவர் அந்த மாதிரிலாம் இருக்கும் நபர் தான். அவர் வந்து அப்போ இருந்த சங்கராச்சாரிய போறாரு. இப்போ இருக்கிற ஆள் இல்லை அப்போ முன்னாடி இருந்த அது வேற ஆள் மாறிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இருந்த ஆளை வந்து பார்க்க போறாரு. அவர்கிட்ட பார்க்க போனப்போ வந்து அவர் சமஸ்கிருதத்துலலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றப்ப வந்துட்டு பக்கத்தில் இருந்த நபர்கிட்ட அவர் கேட்குறாராம்
ஏங்க இந்த மாதிரி வந்து எனக்கும் தமிழ் தெரியும் அவருக்கும் தமிழ் தெரியும் ஏன் வந்து சமஸ்கிருதத்திலேயே பேசுகிறாரு அப்படின்னதுக்கப்புறம் அவர் வந்து இந்த குளித்ததுக்கப்புறமோ இல்லை நாஸ்டாக்கு அப்புறமா எப்போன்னு தெரில அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து தமிழ் பேச மாட்டாராம் சமஸ்கிருதம் தான் பேசுவாராம் ஒருவேளை தப்பி தவறி நீச பாஷையான தமிழை பேசிவிட்டால் அவர் திருப்பி குளிக்க வேண்டி வரும் அந்தளவுக்கு அவர் யாருன்னு அந்த வாழைகளை பேல்றதுக்கு வாழைகளை கேட்ட நபர் அவர் தான் நினைக்கிறேன் அவர் தான் இந்த வேலையை பார்த்தது உன பெனாயில் பக்கத்தில் வச்சுக்க சொல்லுங்க கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறாரு ஜெயிலுக்கு போயிட்டு ஆய்வருதுன்னா போய் பேர வேண்டித்தான் வாழைகளை கொடுத்தாதான் நான் வருமா அவருக்கு எப்படி மேலே கொடுக்கணுமா வாயில சாப்பிட்றது இல்லைங்க நீங்கள் சிரிக்கிறீங்க கொச்சையா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அதில் இருக்கிற அந்த அந்த நபர் செஞ்ச ஆபாசம் வந்து அதை விட கொடியது நம்ம பயன்படுத்துகிற வார்த்தையை விட அந்த நபர் இந்த செயலோட ஆபாசம் அதிகம் ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து தமிழை நீச பாஷைன்னு சொல்கிறது அதுக்கு தான் ஸோ இந்த மாதிரியான நபர்கள் இவங்களுக்கு இந்த மாதிரியான சிந்தனையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ தமிழை நீச பாஷைன்னு சொல்கிறது வந்து அவங்களுக்கு தப்பாக தெரியுமா என்ன இல்லை திணிப்பு மொழி திணிப்பு அப்படின்றது அவங்களுக்கு தப்பாக தெரிய போகுதா சக மனுஷனை தொடக்கூடாது கண்ணால் பார்க்கக்கூடாது தொட்டா தீத்து பார்த்தா பாவம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்றப்போ வந்துட்டு இது என்ன இதெல்லாம் மாத்திரம் அவங்களுக்கு நம்ம இப்போ இந்த சொன்னோம் இல்லையா இந்த ட்ரெடிஷ்னலான இந்திய நாலேஜை வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வள்ளி கும்மி மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்மளுடைய பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி எப்படி இந்த ஜாதியெல்லாம் திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் இப்போ மத்திய பிரதேசில் ஒரு வேலை நடக்குது என்னென்னா அந்த மத்திய பிரதேசோட ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பாரதிய இருங்க நான் சொல்லிக்கிறேன் நான் எழுதிக்கிட்டு வந்திருக்கிறேன் சரி பாரதிய கியான் பரம்பரா பிரகோஷ்டா 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 பாரதிய கியான் பரம்பரா பிரகோஷ்டா பிரகோஷ்டா இது என்ன அப்படின்னா இந்தியன் நாலேஜ் ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் இது வந்துட்டு ஒரு ஒரு காலேஜ்லயும் இந்த மாதிரி ஆரம்பிக்கணுமா எதுக்குன்னா வந்து நம்மளுடைய இண்டிஜினியஸ் நாலேஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான் இது என்ன மாதிரியான நாலேஜ்னா கிட்டத்தட்ட ஒரு 88 புக்கு வந்து காலேஜ் கரிக்குலத்துலலாம் சேர்க்கறதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்காங்க இதுல என்னன்னா இதுல செய்திகள்லாம் போட்டிருக்காங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலாம் நியூஸ் போட்டிருக்காங்க இதில் பார்த்தோம்னா இது மோஸ்டா ஆர்எஸ்எஸ் அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் எழுதின புத்தகங்களாகவே இருக்கு அதுலேயும் குறிப்பாக ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் தீன்தயாள் உபாத்யாயா அவர் அவர் இல்லையா தீனபத்ரா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேர் வந்துச்சு அவர் யாருன்னா வித்யா பாரதி அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க ஐயா நான் அந்த ஸ்கூல்ல தான் படித்தேன் அப்படிங்களா வித்யா பாரதி இவர்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணுங்க வித்யா பாரதி அப்படின்னு ஒரு குரூப் வச்சிருக்காங்க அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் வைடு குரூப் மாதிரி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு வந்து ஒரு 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 அது ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் ஒரு குரூப் வச்சுருக்குறாங்க இவங்க எல்லாரும் வந்துட்டு ஒரு ஸ்கூல் நடத்துறாங்க இது எல்லாமே வந்து இந்த ஸ்கூல் எல்லாமே லிங்க்டு இந்த வித்யா பாரதி அப்படின்றது கீழே தான் இந்த ஸ்கூல்லாம் நடக்குது ஆர்எஸ்எஸ் நடத்துகிற ஸ்கூல்ஸ் இது அப்போ நான் ஆர்எஸ்எஸ் ஸ்கூலில் படிச்சிருக்கேன் நான் இல்லையே அப்படியெல்லாம் யாரும் சொல்லலையே என்கிட்ட இல்லைங்க ஒரு தனி இண்டிபெண்டன்ட் ஸ்கூல்ன்ற மாதிரி அது இல்லை நீங்கள் எந்த வித்யா பாரதியில் படிச்சீங்கன்னு தெரில வித்யா பாரதி அப்படின்னு ஒரு அமைப்பு இது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய எஜுகேஷனல் விங் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த ஆர்எஸ்எஸ் வந்து இதனோட கல்வியில் வந்து எப்படி ஊடுருவது அப்படிங்கிறதுக்கு ஒரு அமைப்பாக அதை கொண்டு வந்திருக்கிறாங்க போல இருக்கு எதுக்கெடுத்தாலும் அப்படி ஒரு அமைப்பு ஆர்கனைசேஷன்னு அவங்களால ஸ்ட்ரக்சர் சும்மா சொல்லக்கூடாதுங்க இப்போ நம்ம ஒன்று பேசி வள்ளி கும்மி பேசிட்டு இருந்தோம் வள்ளி கும்மி மாதிரி சிமிலரான மேட்டரை எங்கே கொண்டு போய் கனெக்ட் பண்ணுற பாருங்க மத்திய பிரதேசில் அப்போ இந்த இது இதோடைய வீச்சு இதோடைய அந்த பரவலாக்கம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆர்கனைசேஷனை வந்து கட்டமைக்கிறது அப்படின்றதுல வந்து நம்ம திராவிட இயக்கத்தை அதுவும் குறிப்பாக அண்ணாவை தான் வந்து எப்பவுமே பேசுவாங்க என்னன்னா வந்து இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் ஏன் வந்து டிராவிடியன் பார்ட்டிஸாக இருக்கும் டிஎம்கேவையோ ஏடிஎம்கேவையோ வீழ்த்திட்டு மூன்றாவதாக ஒரு கட்சி 60 ஆண்டு காலத்தில் ஏன் வர முடியவில்லை அப்படின்னா அண்ணா காட்டிய வழி எந்த மாதிரியாக ஒரு அரசியல் இயக்கம் கட்டமைக்கணும் அப்படின்றதுக்கு அவர் ஒரு வழி காட்டியிருக்காரு அடிப்படை வரைக்கும் ஒரு கிராமம் இருக்கு அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கிற பகுதி செயலாளர் வரைக்கும் அது மாதிரியாக போட்டிருப்பாங்க ஸோ இந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பு உருவாக்குனாங்கல்ல இது வந்து வெறும் அரசியல் அதெல்லாம் அந்த அளவுக்கு டீப்பாக பெனிட்ரேட் ஆயிருக்கிறாங்க அவங்க வந்து அதனால பாதிக்கப்படுறோன்னு தெரியுது ஆனால் அந்த அந்த அதை சுற்றின அந்த கிளாரிட்டி இல்லை அது அந்த அளவுக்கு மழுங்கடிச்சிருக்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க ஏன்னா அது அவன் இப்போ துறையின்னு கிடையாது சின்ன துறையின்னு கிடையாது யாரோ ஒருத்தர் கூட நம்ம வீட்டு பக்கத்துலேயே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கூட இருப்பாங்க
அவங்க இந்த ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி இது இது வந்து தப்பானது எதுவுமே தெரியாது. அவங்க அப்படியே அப்படியே ஒரு யதார்த்தமா அதை கடத்தி விட்டு போயிருப்பாங்க நம்ம ஆட்கள் மத்தியில. அது மாதிரிதான் இந்த மாதிரி இப்ப நம்ம ஏதாவது கொஞ்சம் ஏதாவது முற்போக்கா பேசிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஏய் நீ என்ன கம்யூனிஸ்டா, ஏய் நீ தீக்காவா அப்படின்லாம் கேட்பாங்க. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்களே, இப்போ சின்னதரை வந்து இந்த மாதிரி ஜாதி சர்டிஃபிகேட்டை கீழ்ச்சி போட்டால் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் சொன்னார், இந்த ஜாதியெல்லாம் ஒழிஞ்சிடும்ன்ற லெவலுக்கு பேசியிருந்தார். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ப்பனியத்தோட வெற்றி. ஏன்னா இப்போ சொன்னால் இப்போ பண்பாட்டு அளவில் அவங்க வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி அப்படின்ற ஐடியா அப்படின்ற ஐடியாலாம் இருக்காது. ரொம்ப கேஷுவலாக யதார்த்தமாக அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இதெல்லாம் கடத்திட்டு போயிருக்கிறாங்க. ஆமாம், அதுதான் அதுதான் பண்பாட்டு தளத்தில் வேலை செய்யறதுக்கான தேவையே. இப்போ ரஞ்சித் கூட நிறைய இடத்துல வந்து சொல்லிருப்பாருன்னு வச்சிங்களேன், பண்பாட்டு ரீதியான இது தேவை அப்படின்னு. ஏன்னா அது அம்பேத்கர் வந்து சொன்னது, பெரியாரும் அதை வந்து மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பார், பண்பாட்டு ரீதியான மாற்றங்கள் தேவை. நானே இன்றைக்கி ஏதோ ஒரு பொறுப்புக்கு வந்துட்டு உடனே வந்து இங்கே சாதி பார்க்கக்கூடாதுன்னு ஒரு சைனில் போட்டு இங்கே திருத்திரு மூலமாக கிடையாது. சமூக மாற்றம் அப்படின்றது வந்து ரொம்ப உடனேலாம் நிகழ்ந்துடாது. அதை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ஐடியாலஜி கத்த போல. அதுலயும் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாவது சும்மா முற்போக்கா பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஏய் நீ தீக்காவா, ஏய் நீ கருப்பு சட்டக்காரனா, ஏய் நீ கம்யூனிஸ்டா, நீ அம்பேத்கரிஸ்டா, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஆமா, நம்ம வந்து சம்மந்தமே ரொம்ப கேஷுவலா சொல்லியிருந்திருப்போம், ஏன்டா துப்பட்டா பொண்ணுலாம் ஏன் சொல்லிட்டுருக்கீங்க, அதெல்லாம் நீங்கள் யாரா பொண்ணுங்களுக்கு, நீங்களாம் அதெல்லாம் யாரா நீங்களாம் சொல்கிறதுக்கு, அவங்க விருப்பப்பட்டா போடுறாங்க போடலன்னா போகிறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஏதோ ஒரு யதார்த்தமான ஒரு கருத்து தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு கருத்து சொன்னதுக்கு இப்படிப்பட்ட ஒரு எதிர்வினை எனக்கு வருது. அப்போ இந்த ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இப்போது இந்த ஒரு 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 காஸ்டிஸ்ட் மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஏதாவது கேஷுவலாக பேசணும்னு இல்லைங்க. அதுதானே நம்ம ப்ராக்டிஸ், அது நம்ம கலாச்சாரம் பண்பாடு. இந்த கலாச்சாரம் பண்பாடுனாலே நம்ம வந்து நம்மளுடைய அப்படியே அதான் அதான் நம்மளுடைய ட்ரெடிஷனுங்க, இது நம்மளுடைய ஜாதின்றது நம்மளுடைய பெருமைன்ற லெவலில் வந்து அப்படியே இன்ஃபில்ட்ரேட் பண்ணிட்டாங்க. அதோடைய விளைவு தானே அதெல்லாம். இப்படி தான் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி உள்ள புக்ஸ் எல்லாம் வந்து மத்திய பிரதேசோட கரிக்குலம்லாம் கொண்டு வராங்க. இப்போ கூட நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம் இந்த சிபிஎஸ்சி என்சிஆர்டி புக்கில்னு நினைக்கிறேன், என்னது பாபரி மஸ்ஜித் டெமாலிஷன் அப்படின்லாம் முன்னாடி இருந்துச்சு. இப்போ த்ரீ டவுன் ஸ்ட்ரக்சர் அப்படி த்ரீ டவுன் ஸ்ட்ரக்சர் இப்படி வரலாற்றையே மாற்றி எழுதுகிற வேலைகள் இந்த மாதிரி. இப்போ சில சயின்ஸ் விட்டுட்டீங்க, சயின்ஸில் நம்மளோட ஃபேவரட் டாபிக், அதாவது விமானம் எப்போ கண்டுபிடிச்சது அப்படின்னா ராமாயண மகாபாரத காலத்தில் புஷ்பக விமானம் தான் வந்து உலகத்தில் ஏன்சியன்ட் விமானம் இப்படின்னுலாம் வந்து சயின்ஸ் புக்கில் எழுதுறாங்க. ஐயா சயின்ஸ் புக்கில் எழுதுறீங்க, நம்ம ஆட்களே அது மாதிரி தானே பேசினுங்க, போராடலாம் வந்து இந்த மாதிரி என்னது தலையை மாற்றி வச்சு அறுவை சிகிச்சை பண்ணதில் நாங்கள் தான் வந்து முன்னோர்கள், நாங்கள் அப்போவே பண்ணிட்டோம். விநாயகர் தெரியுமா உங்களுக்கு? இந்த கோயிலெல்லாம் பார்த்தா, கோயிலில் ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தா இது பாருங்கள் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அப்போவே இந்த மாதிரி நம்ம நீங்கள் நாள் பார்த்தோமே ஆர்க் ரியாக்டர். பிரவீன் மோகன் ஒரு நபர் இருக்கிறாரு ஐயா. இப்போ வந்து கோயிலில் வந்து ஆர்க் ரியாக்டர் வச்சுருக்காங்களாம். ஆர்க் ரியாக்டர்னா வந்து அயன்மேன் படத்தில் காமிப்பாங்க, அயன்மேன் படத்தில் அந்த ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. அது வந்து அந்த அதுக்கு ஒரு கதையெல்லாம் ஹார்ட்டுக்கு பதிலாக அது செயல்படும், இல்லை இல்லை ஷார்ப்னல் ஒன்று இருக்கும். இப்போ குண்டு வெடிச்சதுன்னா குண்டு வந்து வெடிக்கிறப்போ வந்து அதில் சின்ன சின்ன இரும்பு துகள்கள்லாம் நிறையா இருக்கும், அந்த இரும்பு துகள்கள் அடிச்சு தான் நிறைய பேர் சாகிறது. இப்போ அந்த வெடிப்பு வெடிக்குது இல்லையா, அந்த வெடிப்பில் சாகிறத விட இந்த ஷார்ப்னல் போய் அடித்து சாகிறவங்க தான் அதிகம். இப்போ ஸ்ரீலங்கன் நாட்கள் எல்லாம் வந்து கேட்டால் சொல்லுவாங்க ஷெல் அடிக்கிறாங்க ஷெல் அடிக்கிறாங்கன்னு, அந்த ஷெல்லு தான் வந்து நம்மளை அடிக்கும். அது வந்து ஒரு நிறைய ஷெல்லு வந்து அவர் மேலே போய் அடிச்சிருச்சு, அதை வந்து எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. எடுக்க முயற்சி பண்ணுறப்போ வந்து ஒன்றோ இரண்டோ வந்து எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் வச்சுருக்கிறேன், இந்த எலக்ட்ரோ மேக்னெட் வந்து அது ஹார்ட்டுக்குள்ளே போய் பெனிட்ரேட் பண்ணாமல் தடுத்துரும், கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் உள்ளே இழுக்கிற மாதிரி இந்த பக்கம் வெளியே இழுத்துக்கிட்டே இருந்ததுன்னா அது அதே பொசிஷனில் மெயின்டைன் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் ஒரு டாக்டர் கேரக்டர் ஃபிக்ஷனான ஒரு விஷயம் ஆமாம் அப்படின்றதுக்கு ஒன்று பண்ணியிருப்பாங்க. அப்போ அதில் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டை முதல்ல வைப்பாங்க, அதை வந்து இவர் இம்ப்ரோவைஸ் பண்ணி ஆர்க் ரியாக்டர்னு ஒரு கான்செப்டாக அவர் அந்த படத்தில் ஒரு விஷயத்துக்கு ஏற்கனவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பார், அதோட மினியேச்சர் வெர்ஷனாக ஒன்று பண்ணி அதை வந்து தனக்கு தானே பொருத்திக்கிட்டு இப்படின்னு வந்து அந்த கதை போகும் ஐயா. அதுக்கப்புறம் அவர் எப்படி சூப்பர் ஹீரோ ஆனார், உலகத்தை எப்படி காத்தாரு அப்படின்றது தான் கதை. இப்போ இந்த ஆர்க் ரியாக்டரை வந்து முன்னோர்கள் வந்து கோயிலில் சித்திரமாக வடிச்சிட்டாங்களாம், இதை பார்த்துட்டு தான் ஆர்க் ரியாக்டரை உருவாக்குனாங்களாம். ஃபிக்ஷன் எது யதார்த்தம் எது அதெல்லாம் தேவையில்லை, ஏன்சியன்ட் ஆர்க் ரியாக்டர் அது. இன்னைக்கு ஆர்க் ரியாக்டர் இருக்குதான்றது கேள்வி,
அப்படி ஒன்று இல்லை. பட் ஆனால் இன்னைக்கு இருக்குது, இதை எப்போ கண்டுபிடிக்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அதை பார்த்து தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது. அது கோயிலுக்குள்ள வந்து யாரும் கண் பார்வையில் படக்கூடாது அப்படின்றதுனால. இது எவ்வளோ ஒரு ஏன்ஷியன்ட் டெக்னாலஜி ப்ளஸ் வந்து ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் டெக்னாலஜி, இதை யாரும் திருடிடக்கூடாது இல்லையா. அதனால வந்து கோயிலுக்குள்ள வந்து சீலிங்ல வச்சுட்டாங்க. கோயிலுக்குள்ளெல்லாம் வந்து லைட் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து வெளிச்சம் இருக்காது இல்லையா, இருட்டாதான் இருக்கும். அதனால யாருக்கும் தெரியாது. யாருக்காவது வேணும்னா தீபம் வச்சு பார்த்தா தெரியும், விளக்கு வச்சு பார்த்தா தெரியும். அதனாலதான் கோயில்ல வந்து நம்ம விளக்கு வைக்கிறது தீபம் காத்து இப்படின்ற மாதிரி பேசுறான். யாரும் பேசுறான் இஷ்டத்துக்குன்னு விடுறாங்க. அதுல முக்கியமா ஒண்ணு சொல்லியிருப்பான் தெரியுமா, என்னன்னா முன்னாடி வந்து வயர் மாதிரி ஒரு ப்ராடக்ட கண்டுபிடிச்சாராம். முன்னாடி ஆர்கியாலஜி வந்து கண்டுபிடிச்சாங்களாம். அந்த அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, இந்த ஒயரை முன்னாடி எப்படி தெரியுமா வச்சிருந்துருக்காங்களாம், இந்த ஒயரை நம்ம இப்ப சுருட்டி வைக்கிற மாதிரி இப்படி சர்க்கிளா சுருட்டி வச்சிருக்காங்களாங்க. எவ்வளவு பெரிய விஷயம், அதாவது இப்ப நம்ம வயரை சுருக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அவரு பயங்கரமா பேசுறாரு. பேசுற ஸ்டைல் கேட்டோம்னா இத விஷயம் தெரியாதவெல்லாம் பார்த்தா அப்படியே நம்பிடுவான். ஏன்னா அவர் பேசுறது அந்த மாதிரி, அவரோட உச்சரிப்பும் அவரோட பாடி லாங்குவேஜும் அந்த மாதிரி இருக்கும். அப்படி வந்து பேசுவாரு, வாழைப்பழம் மாதிரி பேசுவான் சார் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். பேர் என்ன, பிரவீன் மோகன். இந்த மாதிரி தாங்க, எதை எடுத்தாலும் வந்து ட்ரெடிஷனு அது இதுன்னு சொல்லிட்டு இதை மக் இதை இதை வந்து எப்படி வந்து வளரும் அடுத்த ஜென்ரேஷன்கிட்ட கொண்டு போகிறது அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸில் கை வைக்கிறது, காலேஜ் புக்ஸில் கை வைக்கிறது. இப்போது ஒரு பரவலான ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்கூல்லலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சுக்கெல்லாம் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஆரஞ்சு சாஃப்ரான் ரெப்ரசன்ஸ் கரேஜ் அண்ட் சாக்ரிஃபைஸ் அப்படின்றாங்க. அதாவது இதை எப்படி இதை இதை ஆர்எஸ்எஸ் எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ளாகில் இருக்கிற அந்த கலர் இதை எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் தான் சாக்ரிஃபைஸ்க்கான அடையாளம் அப்படிங்கிற மாதிரி. இவங்க வந்து விடுதலை போராட்டத்தில் என்ன மாதிரியான சாக்ரிஃபைஸ்லாம் செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாதா, என்ன செஞ்சாங்க விடுதலை போராட்டத்தையே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. நல்லா இருக்கு. இப்போ இவங்க தான் வந்து அதோடைய சாக்ரிஃபைஸ்க்கான அடையாளமே அவங்க தானா, அதுக்காக தான் அந்த சாஃபரானா அந்த கொடியில் வச்சுருக்காங்களா. இந்த மாதிரியெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அதை இன்கல்கேட் பண்ணுறாங்க குழந்தைங்கக்கிட்ட, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டலாம் இந்த மாதிரி இன்கல்கேட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது இதை தான் வந்து நம்ம இந்த பண்பாட்டு தளத்துலையோ இந்த இன்டலெக்சுவல் ரீதியாகவோ வேலை செய்கிறது எவ்வளோ அவசியங்கிறது ஆர்எஸ்எஸ் ஆக்சுவலாக நம்ம சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து கண்டுக்க மாட்டோம், நம்ம எந்த விதமான செயல்பாடும் பண்ண மாட்டோம். நம்ம குரூப்புக்குள்ளேயே வந்து சண்டை போட்டுப்பாங்க. இந்த முற்போக்கு பேசும் அமைப்புகள் எதுவாக இருந்தாலும் எந்த கோஆர்டினேஷனுமே இருக்காது. அப்பப்போ இருக்குது அது, ஆனால் மறுபடியும் அதை பஞ்சாயத்து டெம்பரரியாக இருக்கிறது நான் பேசல. டெம்பரரியாக ஒரு இஷ்யூ இருக்கு, ஏதாவது ஒரு காரணத்துக்காக அன்னைக்கு தேதிக்கு கூடியிருப்பாங்க, அதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் வந்து மறுக்க முடியாது. ஆனால் லாங் டேர்மில் சொல்கிறேன், லாங் டேர்மில் இப்போ விஸ்வ இந்து பரிஷத்துன்றது வேறு அமைப்பு, பஜ்ரங் தள்ன்றது வேறு அமைப்பு, அகில் பாரதிய வித்யா பரிஷதா வித்யார்த்தி பரிஷத்துன்னு, இது எல்லாமே வந்து வேறு வேறு அமைப்புகளாக ஆன் பேப்பர் எல்லாமே இண்டிவிஜுவல் அமைப்புகள், தனித்தனி அமைப்புகள். இப்போ இப்படி இவ்வளோ இருக்கிற அமைப்புகள் எல்லாத்துக்குமே வந்து கன்சென்சஸாக வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போயிட்டு இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. அவங்களுக்குள்ள அவ்வளோ டென்ஷன் இருக்கு, ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் நடுவில் அவ்வளோ டென்ஷன் இருக்கு. ஆனால் எல்லாரும் ஒத்த குரலில் ஒழிப்பாங்க எல்லா முக்கியமான பிரச்சனைக்கும், எல்லா விஷயத்துக்கும் ஒத்த குரலில் ஒருமித்த குரலில் ஒழிப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய கான்ஃப்ளிக்ட் அவங்க தெளிவாக பார்த்துக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய பிரச்சனை என்னவா இருக்கு, இப்போ இந்த மாதிரியான எலக்டோரல் பார்ட்டியா இல்லாத பிஜேபி மாதிரி எலக்டோரல் பார்ட்டியா இல்லாத மற்ற அமைப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்எஸ்எஸ் பஜ்ரங் தள்ளோ இப்போ இந்து மக்கள் கட்சி அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களாம் வந்து இஸ்லாமியர்கிட்ட இன்னும் சாஃப்டாக இருக்கீங்க அப்படின்னு பிஜேபியை சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இதுவே பத்தலை, இப்போ வந்து புல்டோசரை வச்சு கொண்டு போய் இடிக்கிறதே பத்தலை பத்தலை. அப்போ ஆனால் அவங்களுக்கு நல்லா தெரியுது பிஜேபி மாதிரியான ஒரு எலக்ட்ரல் பார்ட்டி அவங்களுக்கு வேணும், அதை வந்து அவங்க பகைச்சு அப்படியே ஓரந்தள்ளி வச்சிட முடியாது. அதாவது கன்சென்சஸ்க்கு வரல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கள வந்து ஓரந்தள்ளி வச்சிட முடியாது. அவனை பைக்குள்ள போட்டுட்டு என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சாகணும் அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள் பிஜேபி சாஃப்டாக, அதாவது நான் சொல்கிறது இந்து மக்கள் கட்சி பஜ்ரங் தள் மாதிரியான எக்ஸ்ட்ரீம் ரைட்டு, இந்த இந்து ராஷ்டிராவை அமைப்போம் அப்படிங்கிற மாதிரியான கனவுகளை கொண்ட இந்த அமைப்புகள்லாம், இந்துத்துவ அமைப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த இந்துத்துவ அமைப்புகள்லாம் வந்து பிஜேபி வந்து ஓகே இவங்க இப்படி சாஃப்டாக, அதாவது இஸ்லாமியர்கள்ட்ட அவங்களுடைய டெஃபினேஷன் படி சாஃப்டாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்றதுக்கு இருக்கிறதுக்கு காரணம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய இந்து ராஷ்டிரா கனவுகளெல்லாம் எப்படி வந்து
இந்த பை கான்ஸ்டியூஷனே இதுக்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான டூல் வந்து பிஜேபி தானே அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. இல்லை அவங்க வெளியே இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அவங்க வந்து ஒரு அமைப்பு வெளியே இருந்து அவனுக்கும் தெரியும். தொடர்ந்து நம்ம இப்போ பேசினாதான் அவன் ஒரு 10 வருஷம் கழிச்சு அதை வந்து நடைமுறைப்படுத்துவான், ஒரு 20 வருஷம் கழிச்சு நடைமுறைப்படுத்துவான்ட்டு. நீங்க பிஜேபியோட இல்லை ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி இந்துத்துவ அமைப்புகளோட எல்லா பிளானுமே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் பிளானாக தான் இருக்குது. கரெக்ட். இப்போ ஜாதி ஒழிப்பு அப்படின்றத பற்றி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசணும். இப்போ அந்த லாங் டேர்ம் பிளான் என்ன? இப்போ நம்ம வந்து கலப்பு திருமணங்கள், சாதி மறுப்பு திருமணம் தான் நம்ம அதுக்கு ஒரு முடிவுன்னு சொல்றோம், அது ஒரு தீர்வா இருக்கும், தீர்வை நோக்கி நம்மளை நகர்த்தோம் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ அதை வந்து நம்ம முன்னெடுக்கிறதுக்காக அந்த விஷயத்த வந்து எல்லாரும் ஊக்குவிக்கிறதுக்காக என்ன மாதிரி முன்னெடுப்புகள், நடவடிக்கைகள், அரசு திட்டங்கள், அரசு ஏதோ சலுகைகள் அந்த மாதிரி விஷயங்களை வச்சிருக்கிறோம் அப்படின்றது கேள்வி. ஏன்னா திருமா வந்து ஒரு விஷயம் கேட்கிறாரு, சாதி மறுப்பு திருமணம் பண்ணவங்களுக்கு வந்து 0.5 ரிசர்வேஷன் வந்து வேணும். ஆமா, அது வந்து ஒரு நீதிபதி கமிஷன்ல சொன்னப்பட்ட ரெக்கமெண்டேஷன் தான், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அவர் கேக்குறாரு. இப்ப நீதிபதி கமிஷனே சொல்லி இருக்காங்க, உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, அவங்க ஒரு மேட்டரை ஒர்க் பண்ணி அதுக்காக உங்ககிட்ட ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படின்றதான கேள்வி. ஏன்னா நம்ம இப்போ சுயமரியாதை திருமணம் இப்போ வந்து அண்ணா வந்த உடனே கொண்டு வந்தார், அதை வந்து ஒரு சட்டமாக்குறாரு, நடைமுறையில் அது செல்லும் அப்படின்றத. சரி ஓகே, அது வந்து 67 அது வந்து ஓகே. அடுத்தது இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா கூட ரெண்டாவது பிரச்சனைங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா இல்லையான்றது வந்து அப்புறம் வருவோம். அதை பற்றி பேச்சு எப்போ ஆரம்பிப்பீங்க? இப்போ ராமர் கோயில் கட்டினாங்க 2023-24 இப்போ வந்து தொடங்குறாங்க, ஆனால் இது கட்டணுன்ற பேச்சு எப்போ இருந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? அவங்க பாபர் மசூதி அந்த இடமே வந்து ராமர் பிறந்ததுன்றது வந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அவன் வேலையை ஆரம்பிக்கிறான். ஆ, இப்போ அதுக்கு வந்து முன்னாடியே அங்கே எவிடன்ஸ் இருந்தது அப்படின்லாம் சொல்லப்படுது, 400 வருஷமா நம்பிக்கை இருந்தது. ஒருவேளை அது நம்பிக்கையாக உண்மையாக கூட இருக்குதுன்னு வச்சுப்போமே, ஆர்குமெண்ட்ஸேக்கு வந்து அதை வந்து அப்படி ஏற்றுக்கிட்டா கூட, ஆனால் அதை பற்றி வேலை வந்து அவன் அவ்வளோ காலம் பண்ணியிருக்கான், அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி இங்க கலப்பு திருமணம் தான் வந்து அதுக்கு ஒரு ரிசர்வேஷன் கொடுக்கணும், 0.5 என்ன 5% கொடுப்போம் அப்படின்றத ஒரு டிஸ்கஷனாக ஒரு டிபேட்டாக தக்க வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தானே. இல்லங்க, பிரச்சனையே இருக்கு இல்லைங்க. என்ன மாதிரியான பிரச்சனைன்ற சொல்றேன். இப்போ இந்த ஜாதி ஒழிப்புக்கான ஒரு சொல்யூஷன் நோக்கி, அதாவது இந்த ஜாதின்ற சிஸ்டம்னால பாதிக்கப்பட்ட மக்களை வந்து அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசணும்னா, அதனுடைய முதல் ஸ்டெப்பாக ரிசர்வேஷனை பார்க்குறோம். அந்த முதல் ஸ்டெப்பை தக்க வைக்கிறதுக்கு இங்கே அவ்வளோ பிரச்சனை நடக்குது. அதுலேயே அதாவது ரிசர்வேஷன்ன்றது ஒரு பேசிக்கான ஸ்டெப்புங்க என்ன பொறுத்த வரைக்கும். இந்த ஓகேங்க, அந்த பிரச்சனைகள் இருக்குது. இந்த விஷயத்தை கொண்டு வரதுனால உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லலையே, அதை பத்தி பேசணும். அதுவும் வந்து அரசியல் இயக்கங்கள் வந்து அதை பேச முடியுமான்னா அதுல சிக்கல் இருக்கு. இல்லைன்னா வந்து அது எலக்டோரல் பாலிடிக்ஸ பாதிக்கும், நமக்கு வந்து ஓட்டு வருவதை வந்து அது பாதிக்கும் இப்படின்ற மாதிரியாக நடைமுறை சிக்கல் எல்லாம் வந்து முற்போக்கு பேசும் அரசியல் இயக்கங்கள் கூட அதை சொல்லும். ஸோ அந்த இயக்கங்கள் வந்து அரசியல்ல, தேர்தல் அரசியல்ல இருக்கும் இயக்கங்கள் ஓகே, ஆனா லெஃப்ட் ஐடியாலஜி பேசும் இதர அமைப்புகள் எல்லாம் இருக்குல்ல, இதர அமைப்புகள் ஏன் இதையெல்லாம் பேசுவதில்லை? எங்க இப்போ வந்து இந்த கவுண்டம்பாளையன்னு ஒரு படம் வந்தது, இந்த ரஞ்சித், அவர் வந்து இதே இந்த இப்போ சாதி மறுப்பு திருமணமோ இல்லை வந்து மாற்று சாதியக்காரங்க வந்து காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறதோ, நாடக காதல்ன்றதை வந்து ராமதாஸ் இல்லை வன்னியர் அமைப்புகளை சேர்ந்த ஆட்கள் வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. இவர் பிரஸ் மீட்ல இந்த விஷயத்தையே பேசுறாரு, அக்கறைக்காக வந்து தான் அது மாதிரி பண்றாங்க, இது வந்து அது ஆணவ கொலை கிடையாது அப்படின்ட்டு. இது எவ்வளோ ஒரு வன்மமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஏன்னா தொடர்ந்து தலித் அமைப்புகள் வந்து ஆணவ கொலைக்கு தனியாக சட்டம் ஏற்றணும் அப்படின்றத ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக வச்சுட்டே இருக்கிறாங்க. அது சம்மந்தமாக ஏன் பேச மாட்டீங்க? ஏன்னா இது வந்து ஓட் பாலிட்டிக்ஸை தாண்டி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சாதி மறுப்பு திருமணங்களையோ இல்லை கலப்பு திருமணங்களையோ வந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்னா சரி, உங்களுக்கு ஓட் பாலிட்டிக்ஸை பாதிக்கும்னே வச்சுக்கிங்களேன். ஆனால் ஒருத்தர் கொலை பண்ணுறான், கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதுக்காக, இதுக்கு நீங்கள் ஒரு சட்டமையை தருதல் என்ன சிக்கல்? இப்போ அதுக்கு வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுக்குறாங்க, ஏற்கனவே இருக்கும் சட்டங்களே இது எல்லாத்தையும் கவர் பண்ணுது. இப்போ வந்து கொலை பண்ணுவது இந்த சட்டம் கொண்டு வர்றதுனால மட்டும்தான் அது கொலை குற்றமாகுமா? இல்லை இல்லை, வன்கொடுமை செய்யப்படும் போது அது திட்டுறாங்க, ஜாதி சொல்லி இது பண்றான், அடிக்கிறான், ஒரு இடத்துல சேர்க்க மாட்டான், எல்லாமே இதுல இது பண்ணப்படுது. ஒருத்தனை இப்ப ஏற்கனவே வந்து கான்ஸ்டியூஷன்ல ஒரு மேட்டர் இருக்குது, எல்லா மனுஷனும் சமம் தான், எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போகணும் தானே, ஏன் நம்ம பிசிஆர் தனியா ஒரு மேட்டர் வச்சிருக்கிறோம்? அப்போ அவங்கள அந்த சட்டம் மூலிமா அதிகமாக பாதுகாக்க முடியும், இந்த குற்ற சம்பவங்கள் நடக்கிறத ஓரளவுக்கு நம்ம குறைக்க முடியும் அப்படின்றது தான்.
அப்படிதான் வந்து எனக்கு இந்த சட்டம் கேட்கறதும் எனக்கு தோணும். ஆமா, ஆனா அதுக்குதான் வந்து ஆல்ரெடி பிசிஆர் சட்டம் ஒண்ணு இருக்குது அப்படின்றப்போ கொலை வரைக்கும் அதுலயே கவர்டா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப வந்து தனியாக ஒரு சட்டம் தேவையில்லை அப்படின்றாங்க. இப்போ ரீசெண்டா வந்து ஒரு ஆணவ கொலை நடந்துச்சு இல்லையா, அதாவது பட்டியலின சமூகத்துக்கு இடையிலேயே ஒரு ஆணவ கொலை நடந்துச்சு. தேவேந்திரன் நினைக்கிறேன் அவருடைய பேர், படுகொலை செய்யப்பட்ட நபருடைய பேர், அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது பாடி ரொம்ப மியூட்டிலேட்டடா கிடைச்சதுன்ற மாதிரி ஏதோ கேள்விப்பட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா செத்தவரும் சரி கொலை செஞ்சவரும் சரி ரெண்டு பேருமே பட்டியலின சமூகத்திலேருந்து வந்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான கேஸில் வந்துட்டு இது ஆணவ கொலை, இந்த ஆணவ கொலை வந்து இந்த எஸ்சி எஸ்டி ப்ரிவென்ஷன் ஆக்டு கீழே வரல அந்த அந்த விஷயம் வரல. ஸோ அப்போ வந்து ஆணவ கொலைகளுக்குன்னு அப்படின்னே தனியாக நமக்கு ஒரு சட்டம் வேணும் அப்படின்னு கேட்கறது நியாயமான விஷயமா தானே போடுது. ஏன்னா அதில் இப்போ அதில் இந்த எஸ்சி எஸ்டி ஆக்டு கிட்ட கீழே இப்போ வழக்கு பதியும் போது அதில் சில ப்ரிவிலேஜஸ் இருக்கு, அதெல்லாம் பாதிக்கப்படுது இல்லையா இப்போ இந்த இதில் இருக்க விக்டிம்க்கு. ஸோ அப்போ வந்து ஆணவ கொலைகள் அப்படிங்கிறது இந்த இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் என்ன சமூகத்திலேருந்து நடந்தாலும் அது ஆணவ கொலை தான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு தனி சட்டம் வேணுங்கிறது ஒரு நியாயமான கோரிக்கையாக தான். ஏன்னா இப்போ வந்து தலித் மக்களே வந்து பார்த்தோம்னா நீ இந்த கேஸ்ட் உள்ளே வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்குறாங்க. இப்போ தலித்குள்ளேயே வந்து இவன் வேற அவன் வேற, இவன் எங்களோட கீழே நான் அவங்களோட மேலே, வீர பறையர் வீர தேவேந்திர குழுவில் அப்படின்ற ஆட்கள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இது தேவைப்படுமோ அப்படின்றது ஒரு இது. ஆமாம், இப்போ நம்ம அந்த அப்போ அது ஒரு முக்கியமான கோரிக்கையாகவும் இருக்குது. கூடவே வந்து இந்த ரிசர்வேஷன் ஃபார் இன்டர் ரிலிஜியஸ் இப்போ இது ரெண்டுக்குமே வந்து இதுக்காவது ஒரு டிபேட் வந்துருச்சு. இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி ஆல்ரெடி வந்து திருமணம் பேசிருக்காரு, இல்லை நிறைய தலைவர்கள் வந்து இதுக்கு சட்டம் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அது டிஸ்கஷனுக்கு வந்துருச்சு இல்லை. அது மாதிரி இந்த ரிசர்வேஷன் இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் வேணும் அப்படின்றது ஒரு டிஸ்கஷனாக புது தளத்திற்கு ஏன் வரவே மாட்டேங்குது. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த மாதிரியான இந்த மாதிரியான ஒரு பல சொல்யூஷனை நோக்கி நம்ம நகர வேண்டியது இருக்கு. அந்த சொல்யூஷன் என்னன்னா ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இருக்கு. எதெல்லாம் நமக்கு வந்து பிராக்டிக்கலா செட் ஆகும், அப்ப இதெல்லாம் செஞ்சா இந்த ஜாதி சமூகத்துல இருக்கிற அந்த எஃபெக்ட் குறையுமா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அந்த நிவாரணம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி, அவங்களுடைய லைஃப் மேம்படுத்தப்படுமா அப்படிங்கிறது நம்ம அதை நோக்கி நம்ம நகரில் இன்னும் நம்ம இருக்கிறத தக்க வச்சுக்கிறதுக்கே வந்துட்டு ரொம்ப போராட வேண்டியதாகவும் இருக்குது. அதுவும் ஒரு சிக்கல் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணேன். இப்போ இருக்கிறத தக்க வச்சுக்கவே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த சொல்யூஷனை நோக்கி போக முடியாததுக்கு அது ஒரு தடையாக இருக்குது அப்படிங்கிறத தான் மென்ஷன் பண்ண வந்தேனே தவிர்த்து, நம்ம நிச்சயமாக இந்த மாதிரியான பல்வேறு நம்ம கண் முன்னாடி இருக்கிற பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம பார்க்கணும். இதை வந்து பார்க்க தவறுறோம், அது வந்து ஒரு இயக்கமாக செயல்படணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராமர் கோயில் விஷயத்துக்கெல்லாம் வந்து என்ன 90 இடிச்சாங்களா, 91 இடிச்சாங்களா, ஆனால் அதுக்கு முன்னாடியே இதுக்கெல்லாம் வந்து அடித்தளம் போடுற மாதிரி 1949 December 22 நினைக்கிறேன் எக்ஸாக்ட் அந்த டேட்டு, அப்போ வந்து ஒரு குரூப் ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய ஏதோ ஒரு அமைப்பு, எந்த எக்ஸாக்டாக எந்த அமைப்புன்னு தெரியல, ஒரு வேளை ஆர்எஸ்எஸ் தானா அப்படின்றது தெரியல, அது மட்டும் பார்த்துக்கணும். ஒரு அமைப்பு இருக்குது, அந்த அமைப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாபர் மசூதி உள்ளே போயிட்டு அந்த சிலையெல்லாம் பிளான்ட் பண்ணுறாங்க. இங்கே முன்னாடியே இருந்துச்சு சிலை அப்படின்றத மாதிரி காமிக்கிறதுக்காக இங்கே இங்கே அந்த சிலையை போய் வைக்கிறாங்க. இதுக்கு இதுக்கு வந்து தீரேந்திர கேஜா அப்படின்னு ஒரு 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 விழாவறையான ஒரு புக் எழுதியிருக்கிறாரு, அயோத்தியா டார்க் நைட் அப்படின்னு சொல்லிட்டு. சார், ராமர் கோயில்னு வரும்போது இன்னொரு மேட்ரு, ராமர் கோயிலில் இருக்கிற லைட் எல்லாம் திரும்பி போயிடுறாங்க, லைட்டு ப்ரொஜெக்டரு இதெல்லாம். ஆமாங்க, ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பிலான ஒரு 3800 லைட்டு, அதுக்கப்புறம் வந்து 36 ப்ரொஜெக்டர் லைட்டு போட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் காணாமல் போச்சான் 50 லட்சம் ரூபாய் மதிப்பு இதுக்கெல்லாம். ஏங்க, இவன் இவ்வளோ கோடி போட்டு செலவு பண்ணாங்க, அவன் நிலத்தை பிடிங்க இவன் நிலத்தை பிடிங்க என்னென்னமோ பண்ணீங்க, கேட்டால் ரூஃபில் வந்து தண்ணி ஒழுதுன்றீங்க, என்ன தான் பண்ணுறீங்க? சரி, இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணி கட்டினீங்களே, அதை அதையாச்சும் ஒழுங்காக கட்டினீங்களா? தண்ணி ஒழுங்கு மேட்ரு உண்மையாக தெரில, அவங்க தரப்பில் நிர்வாக தரப்பில் இருந்து இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆமாங்க, அவங்க ஒழுங்குதுன்னு அவங்க ஒத்துக்க முடியாது, அப்படி கூட இருந்திருக்கலாம். ஸோ அதனால் வந்து அதில் கிளாரிட்டி இல்லை ஆக்சுவலி. ஆமாம், இது சப்போஸ் ஒழுகிச்சுன்னா கூட அது வந்து தண்ணிக்கு என்னங்க கடவுள் பேரு, ஜலம் கடவுள் பேரா? கடவுள் பேரு தெரியலையே. என்ன இது கூட தெரியாம இருக்கிறீங்க, வருண பகவான் மழைக்கு. சரி, யாரோ ஒருத்தர் தண்ணி வருது, அப்ப வருண பகவான் இப்ப அது மாதிரி நாங்க வந்து ஒளி எப்படி வர்றதுக்காக திலகத்துக்கு வந்து ஒரு ஒரு டிசைன் பண்ணிருந்தோம். ஆமா, அப்படி ஒரு எப்படி வந்து இன்ஜினியரிங்ல ஒரு ஸ்ட்ரக்சரை போட்டிருந்தோமோ அந்த மாதிரி தண்ணி வரத்துக்கும் நாங்க ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டிருந்தோம்னு வேணா உருட்டலாமே தவிர்த்து அவங்களாம் ஒத்துப்பாங்களான்றது தெரியல. ஆனா இந்த மேட்டர் வந்து உண்மைதான் போல இருக்குது.
லைட்டெல்லாம் திருந்து போகிறது, கோயிலுக்கு என்னத்துக்கு வரீங்கன்னு தெரியல, சாமி கும்பிட வரீங்களா இல்லை இது கூட பாதுகாக்க தெரியல, நிர்வாகத்துக்கிட்ட இருக்கிறது. அயோத்தியா வந்து கோயில் அப்படின்றதோட ஒரு ஒரு அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டியிருக்கோம் அப்படின்றதோட அவங்க நிற்க தயாராக இல்லை, அதை வந்து ஒரு மிகப்பெரிய டூரிசம் டெஸ்டினேஷனாக உருவாக்குறோம் அப்படின்றாங்க. அப்படின்றப்போ அங்கே சேஃப்டி முதல்ல அட்மோஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபார் டூரிசம் டெவலப்மெண்ட்டு சேஃப்டி தான், அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. இப்போது அந்த டூரிசம் அந்த சேஃப்டியே இல்லைன்னா அப்புறம் எப்படி அந்த டூரிசம் வந்து டெவலப் பண்ணுறது? இப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்காக உருவாக்கி அதை வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அந்த ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட்டில் வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டுறதாகட்டும் இல்லைன்னா வந்து ஹோட்டல்கள் கட்டுறது, பெரிய பெரிய எல்லாம் ஸ்டார் ஹோட்டல் நிறுவனங்கள் எல்லாமே போய் அங்கே வந்து நிலம் வாங்குறாங்க. அப்பார்ட்மெண்ட் பில்டர்ஸ் இந்த பிராண்டட் பில்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல பெரிய பெரிய நிறுவனங்கள், அவங்கெல்லாம் போய் நிலம் வாங்கி அங்கே ரியல் எஸ்டேட் டெவலப் பண்ணுறாங்க. இது மாதிரி எல்லாரும் போகும் டெஸ்டினேஷனாக அது வந்து காட்சிப்படுத்தப்பட்டது. அப்படின்றப்ப அப்போ இதை மட்டும்தான் இவங்க பண்ணாங்களா, போலீஸ் செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து அதிகப்படுத்தலையா? இன்னொன்று, நார்த்தில் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஒரு கேலிக்கு உரிய ஒரு சித்திரமாக கேரிகேச்சர் மாதிரி நார்த்தை வந்து ஒரு இமேஜாக நமக்கு வந்து காட்டப்படுது. எப்படின்னா நார்த்தில் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் சூழ்நிலை, திருட்டுலாம் நிறையா போகும், அங்கே வந்து இங்கே நமக்கே வந்து சிவிக் சென்ஸ் இல்லை, நமக்கே வந்து போதிய அளவிற்கான ஒரு நம்ம சிட்டியை சுத்தமாக வச்சுக்கணுன்ற மாதிரி இது மாதிரியான சிக்கல்கள் குறைபாடுகள் எல்லாம் வந்து நமக்கே உண்டு. ஆனால் நமக்கு இருக்கிறதை விட நார்த்தில் அதிகம்ன்ற மாதிரி தான் நமக்கு எப்போவுமே காட்சிப்படுத்தப்பட்டு, ஒருவேளை அந்த மாதிரி காரணங்களும் இதில் வந்து இருக்குதான்ற கேள்வியும் வருது. ஸோ அப்படின்றப்ப வந்து இதுக்கெல்லாம் பிரச்சனை என்ன? அப்போ கல்வி ஒரு காரணமாக இருக்குமா? இப்போ தமிழ்நாடு தான் வந்து இப்போ கடந்த 3-4 நாட்களாக தமிழ்நாடு கல்வியில் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி போடுறாங்க. ஆர்ட்ஸ் காலேஜ் டாப் 100 காலேஜஸில் 37 காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் இருந்து இருந்துருக்குது. 37% படித்தால் டாக்டர் தான் படிப்பீர்களா, வேறு படிப்பே இல்லையா அப்படி, வேறு படிப்பெல்லாம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆர்ட்ஸ் காலேஜா 37% 37 காலேஜ் வந்து டாப் 100ல் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இன்ஜினியரிங் காலேஜா டாப் 100 காலேஜஸில் தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸ் இருக்குது. யூனிவர்சிட்டிஸ்னால் அதில் டாப் 100ல் கிட்டத்தட்ட 16 நினைக்கிறேன் அத்தனை யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இது மாதிரி எல்லா படிப்பும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படின்றப்ப வந்துட்டு இந்த மாதிரியாக அந்த மாநிலத்தில் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்துலேருந்து இல்லைன்றதுனால இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கா? இருக்கலாம், வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா இது ஒரு விஷயத்தை மட்டும் ஏதோ பல்பு திருட்டாங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி இது பண்ணுற முடியாது. அது கூட நிறைய சிக்கல்கள் இப்போ லேண்ட் ஆர்டரில் சம்மந்தப்பட்டுருக்குது. ஏன்னா இப்போ பல்பு திருடுறான், இன்னும் அதிகப்படியாக வந்து பல்பே திருடணும், யாரோ ஒருத்தவங்க செயின் ஸ்னாச் பண்ணிட்டானா என்ன பண்ணுறது? அதனால் அவங்க ஏதோ அவங்களோட உயிர் காபத்தாச்சுனா எல்லாமே சேர்ந்து தான் நீங்கள் சொன்ன மாதிரியே பார்க்க வேண்டியது இருக்குது. இது வந்து ஒரு மாடல் ஸ்டேட்டாக உத்தரப்பிரதேசம் ஒரு மாடல் ஸ்டேட்னு காமிக்கிறாங்க. அந்த உத்தரப்பிரதேசத்துக்குள்ள இன்னைக்கு ஒரு மாடர்ன் டைம்ஸுக்கு வந்து மிகப்பெரிய முக்கியமான ஒரு நகரமாக அயோத்தியா தான் வரப்போகுது. அயோத்தியா தான் வந்து பயங்கர பிளான்டு சிட்டியாக வரப்போகுது. இந்தியாவில் ஃபாரின்னா அது வந்து அயோத்தியா தாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பில்டப் கொடுத்தாங்க. குஜராத் அது 2வது ஃபாரின். ரெண்டாவதா? அயோத்தியா ஃபாரின்ல, அயோத்தியா ஃபாரின்ல தோத்துட்டாங்க. குஜராத்தில் வந்து கிஃப்ட் சிட்டின்னு ஒன்று வந்திருக்குது ஐயா குஜராத்லையா, அது வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம கிஃப்ட் சிட்டியை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம். இப்போ இந்த அயோத்தியாவுக்கு வந்து அவ்வளோ பில்டப் கொடுக்குறப்போ இது வந்து எப்படி கோட்டை விட்டாங்க? ஏன்னா அயோத்தியான்ற பிராண்டே கோயிலை சுற்றி தான் இருக்குது. கோயிலை சுற்றி இருக்கிற அந்த இடத்துல ஒரு திருட்டு போகுது அப்படின்னா அது எப்படி நம்மளால புரிஞ்சுக்கிறோம்? ஒன்று ரெண்டு கூட கிடையாது, 3800 லைட் அங்கே போகிறது. அங்கே அந்த அயோத்தியாவில் இப்போ திருட்டு நடந்ததை பற்றி இவ்வளோ அதிர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். அங்கே ஒரு மசூதியே இருந்துச்சுங்க, அதே இடிச்சு தள்ளிட்டாங்க. அதுவே வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையாக தெரியல. அதை பேசி பேசி டயர்டாக்கிட்டானுங்களா, நம்மளை டயர்டாக்கி அடிக்கிறானுங்க அவனுங்க. இப்போ வந்து பல்பு லெவலுக்கு வந்துருக்குது. ஆக்சுவலி வந்து நம்ம அடிக்கடி வந்து ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துவோம், என்னென்னா கதரை விட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா திமுக வந்து கதரை விட்டது, இல்லை பிஜேபி வந்து கதரை விட்டது, இது மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்க. இப்போ இது எந்த எந்த கட்சியாக இருந்தாலும் அது உண்டு. இப்போ ஏடிஎம்கேக்காரங்க கூட வந்து, இல்லை நாம் தமிழர்காரங்க கூட வந்து மற்ற கட்சியை திமுகவையோ இல்லை மற்ற கட்சியையோ வந்து கதரை விட்டாங்க இது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. பட் இன் எசன்ஸ் பார்த்தா பிஜேபி தான் மற்ற எல்லாரையும் வந்து கதரை விட்டுக்கிட்டு இருக்குது. ஏன்னா வந்து அவங்களோட பிளான்ஸ் எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஈவன் வித்தவுட் மெஜாரிட்டி தே ஆர் ஏபிள் டு புல்டோஸ் எவ்ரிதிங் தட் தே வாண்ட். நம்மளால எதை தடுக்க முடியுது? இப்போதான் முத முறையாக இந்த வக்ஃப் பிரச்சனைக்கு வந்து ஜாயின்ட் பார்லிமெண்ட் செஷனுக்கு போகிற அளவுக்கு
ஒரு 40 MB குறைச்சதுனால அந்த மாதிரியான ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்புக்காக இப்போ இல்லை. அதுவுமே எனக்கு அதில் வந்து நானும் முதல்ல அப்படி தான் நினச்சேன். பட் ஆனால் வந்து ப்ராட்காஸ்டிங் பில்லு வந்தது இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு டிராஃப்ட்னு நினைக்கிறேன். அது கூட வந்து டெலிகாம் பில்லு ப்ராட்காஸ்டிங் பில்லு ரெண்டு இல்லை ஒன்று. அந்த டெலிகாம் பில்லு வந்து இதுக்கு கமிட்டிக்கு அனுப்புனாங்க, கமிட்டிக்கு அனுப்பிட்டு தான் வந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி அதை பண்ணியிருக்காங்க, ஈவன் வித் மெஜாரிட்டி அதை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம இதை வந்து ஒரு பெரிய மாரல் விக்ட்ரியாக எடுத்துக்க முடியாது. நம்ம இன்னும் வந்து கேர்ஃபுல்லாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டியது தான் தேவை. இப்போ நம்ம சேஃப்டி சேஃப்டின்னு பேசிகிட்டு இருக்கோம். கல்கட்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஜி ரெசிடென்ட் அப்படின்னு நினைக்கிறேன், அவங்க ஒரு டாக்டர் அவங்கள வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு பெரிய அவுட்ரோர் ஏற்படுத்தியிருக்கு டாக்டர்ஸ் மத்தியில் இந்தியா முழுக்க. யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்க்கான ஒரு ஒரு சேஃப்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேள்விக்குறியாக தான் இருக்குது. நான் சொல்கிறது பேசிக்கான சேஃப்டி அப்படின்ற, இப்போ லேபர் லா அப்படிங்கிறதுக்குள்ளே கூட அவங்க வரமாட்டாங்க. அவங்களுக்கான ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கண்ணாபண்ணான்னு இருக்கும். ஒரு 36 மணி நேரம் வேலை செய்யணும், 48 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்யணுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தள்ளப்படும் போது, இப்போ அவங்க வந்து அவ்வளோ இந்த மாதிரி ஒரு 36 hours டியூட்டியோ நம்ம பார்த்துட்டு ஒரு செமினார் நல்லப்படுத்த தூங்கி இருந்துருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸாக இருந்த ஒருத்தர்னு நினைக்கிறேன் அவர் வந்து இந்த கொடூரத்தை நடத்தியிருக்கிறாரு. ஆமாம், அதாவது போலீஸ் வெல்ஃபேர் செல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், போலீஸ் மாதிரி அங்கே போலீஸ் வெல்ஃபேர் செல். இந்த நபரே வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய நபர். ஏற்கனவே அவருக்கு வந்து பல ப்ரையர் ஹிஸ்ட்ரி இருக்குது. இது மாதிரியாக எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. இப்போ அந்த நபரை கைது பண்ணியிருக்கிறாங்க. கைது பண்ணி கேஸையும் வந்து இப்போ சிபிஐக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு இதை சொன்னீங்க என்னென்னா, டாக்டர் சேஃப்டி அப்படின்ற மாதிரி ஒர்க்கிங் கண்டிஷன்ஸு, ஒர்க்கிங் டைமிங்ஸு, அதில் வந்து டாக்டர்ஸ்ன்றது மட்டும் இல்லை, ஹெல்த் கேர் செக்டாரில் வேலை செய்கிற எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நர்ஸுக்கே கூட வந்து ஷிஃப்ட்டு பார்த்தா 12 மணி நேரம், இப்போ 8 மணி to 8 மணி இல்லை 7 மணி to 7 மணி அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. அதுலேயும் வந்து சண்டே ஆச்சுன்னா 24 hour ஷிஃப்ட்டு பார்க்குறது ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் உண்டு. 24 hour ஷிஃப்ட்டு பார்த்துட்டு அப்படியே மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் அந்த 12 மணி நேரம் லீவ் கொடுத்துட்டு நைட்டில் இருக்கிறவங்க டேக்கும் டேக்கில் இருந்தவங்க நைட்டும் அப்படி மாற்றுறதுக்காக 24 hour ஷிஃப்ட் பார்க்க வைப்பாங்க. இது மாதிரி நர்சஸ்க்கு முதற்கொண்டு எல்லாருக்குமே அங்கே வந்து பிரச்சனைக்குரியதாக தான் இருக்குது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ரேப் அப்படிங்கிற ஒரு கொடூரம் வந்து எந்த ஒரு பெண்ணுக்கும் யாருக்குமே நடக்கக்கூடாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதுலையும், இப்போ நம்ம டாக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஹெல்த் கேர் சிஸ்டமில் இல்லை, அதுதான் நான் இப்போ டைக்ரஸ் பண்ணி நான் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ஸுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ரேப்புக்கு நம்ம பின்னாடி வருவோம். இப்போ வந்து இந்த 8 மணி நேர வேலை அப்படின்றது வந்து மிகப்பெரிய வரலாற்று வெற்றி. அது எவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பிறகு கிடைச்ச ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து அது வந்து 12 மணி நேரத்துக்கு சட்டமாக கொண்டு வந்தாங்க. எப்படின்னா வந்து தமிழ்நாட்டிலே அதற்காக தனியாக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. மிகப்பெரிய எதிர்ப்பு வந்ததுனால அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க. அப்புறம் இப்போ பெங்களூர்ல அதை ட்ரை பண்ணுறாங்க, கர்நாடகாவில் அதை ட்ரை பண்ணுறாங்க. 12 மணி நேரன்றதுக்கு பதிலாக 14 மணி நேரம் நினைக்கிறேன். 14 மணி நேரத்துக்கு வேலை செய்யணுன்றதுக்கு ஒரு சட்டம் வந்தது. இது மாதிரி தொடர்ச்சியாக இந்த 8 மணி நேர வேலைன்றது ஒரு ஆபத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ஆபத்து அப்படின்றது வந்து ஆல்ரெடி ஒரு செக்டருக்கு அதையெல்லாம் உங்களுக்கு எல்லாம் அது கிடையவே கிடையாதுடான்னு கொண்டு ஒழிச்சிட்டாங்க. அந்த செக்டர் தான் ஹெல்த் கேர் செக்டர். அப்படி இருக்கிறப்போ இப்போ நம்ம வந்து இந்த ரேப் விஷயத்தை பத்தி பேசுறப்போ எப்படி அயோத்தியில வந்து கல்வி இந்த என்னென்னமோ டாபிக் எல்லாம் பேசணுமோ அப்போ இதுல வந்து அதையும் தானே பேசணும். இப்போ இவ்வளவு நேரம் கொடுக்குறாங்க இல்லையா, நடுவில் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மணி நேரம் வந்து ரெஸ்ட் தேவைப்படுது அப்படின்னா, அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரெஸ்டிங் ரூம் இருக்கா அப்படின்னா, அது மாதிரி கூட நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல கிடையாது. இப்போ இந்த டாக்டருக்கே கூட அதை வந்து ஒரு காரணமா சொல்றாங்க, என்னன்னா ரெஸ்டிங் ரூம் இல்லை, அவங்க செமினார் ஹாலில் போய் தூங்க வேண்டியதா இருக்குது. இப்போ வந்து ஒரு ப்ராப்பர் ரெஸ்டிங் ரூம் ஃபார் விமன் அப்படின்னு ஒன்று வச்சு அது டாக்டர்ஸ் இங்கே இருக்கிற இடம் அப்படின்ற மாதிரியாக ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு ரூம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அளவுக்கான சேஃப்டி இன்னும் எத்தனையோ சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இது வந்து ஒரு வெளிநபர், வெளியாளு, தனி நபர், அந்த நபர் பண்ணதுனால இது மாதிரி வந்திருக்கு. இன்ஸ்டிடியூஷனலுக்குள்ளேயே இருக்கிற நபர்கள் எல்லாம் வந்து அந்த வேலையை பண்ண நிறைய இன்ஸ்டன்சஸ் இருக்கு. அதெல்லாம் ரிப்போர்ட்டே ஆகிறதுக்கு கூட வந்து இங்கே ஒரு மெக்கானிசம் இல்லை. இப்போ இது
இது மாதிரி ஹெல்த் கேர்ல ஒரு சேஃப்டி, அதுவும் குறிப்பாக டாக்டர்ஸுக்கும் நர்சஸுக்கும் சேஃப்டி அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட நான் எக்ஸிஸ்டன்ட்ன்ற மாதிரியாக இருக்கு. கரெக்ட். ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அப்படின்றப்போ புவர் ஒர்க்கிங் கண்டிஷன்னா நமக்கு எதெல்லாம் உடனே மைண்ட்ல வரும் அப்படின்னா, ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்பவர், இல்லைன்னா வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்யும் நபர், அந்த ஃபேக்ட்ரி வந்து ரொம்ப கொடூரமாக அப்படியே ஆயில் கிரீஸு அப்படி இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரி, அப்படி இல்லைன்னா வந்து தார் ரோடு போடுறவங்க, இல்லை கட்டட வேலை செய்பவர்கள், இது மாதிரியான நபர்கள் எல்லாம் தான் ஒர்க்கிங் கண்டிஷன், புவர் ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னா நமக்கு மைண்டில் வரும். இல்லை உப்பள்ளத்தில் வேலை செய்கிறவங்க, இதெல்லாம் தான் வரும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம மைண்டுக்கு வரவே வராது. நிச்சயமா. ஆமாம். இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ஒர்க்கிங் கண்டிஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இப்போ இன் அடிஷன் டு இந்த இதுக்கு, நீ இந்த ரேப்புக்கு இந்த கொலைக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்றது கூடவே, இதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு முன்னெடுப்பு நடக்கணும். இப்போ நாட்டில் வந்து இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷனை டிவி டிபேட்டுகள் நடத்துதா, மெயின்ஸ்ட்ரீம் மீடியா நடத்துதா அப்படின்னா அது எதுவுமே கிடையாது. இதை உடனே எப்படி வந்து மம்தா பானர்ஜி தலையில் கட்டலாம்? இப்போ மம்தா பானர்ஜி தான் அதுக்கு தார்மீக பொறுப்பு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வேற, அந்த விமர்சனங்கள்ல நியாயம் இருக்குதா அப்படின்னா அது அந்த மாதிரியாக அதை ஏத்துக்கலாம், அது அந்த விமர்சனங்கள் வேற. ஆனா இதை முழுக்க முழுக்க வெறும் அரசியல் கணக்குக்கு மட்டுமே பயன்படுத்துறது, அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பயன்படுத்துறது அப்படின்றது தான் வந்து கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்கதையாக இருக்குது ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸுக்கும். அதே போல இந்த ரேப் இன்சிடென்ட்டை வந்து செஞ்சவர் வந்து சஞ்சய் ராயம். இப்போ இவரே வந்து சஞ்சய் ராயா இல்லாமல் ஏதோ ஒரு இஸ்லாமியராக இருந்திருந்தாங்கன்னா அப்படின்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து இந்த நம்ம இப்போ முன்னே பேசினோம் இல்லையா, அந்த ஆர்எஸ்எஸ் கும்பல்லேருந்து எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, முஸ்லீம்கள்னாலே இப்படி தான், அதனால தான் அதை இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு டாக்டர் சேஃப்டி அப்படிங்கிற அந்த விஷயத்தை அப்படியே டைவெர்ட் பண்ணி இதை வந்து ஒரு ஒரு கம்யூனல் ஆங்கிளில் பூசி இதுக்கு வந்து ஒரு ஒரு வேறு மாதிரி அதை பொலிட்டிசைஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆமாம், இப்போ லவ் ஜிஹாத் மாதிரி இதுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஜிஹாதுன்னு பேர் வச்சு அந்த டைம் அந்த சைட்டில் அதை கொண்டு போயிருப்பாங்க. இது வந்து ஸ்ரத்தா வாக்கர் கொலைப்போ தான் வந்து மிகப்பெரிய விஷயமா அதை பண்ணாங்க. என்னென்னா வந்து அஃப்தாப் பூனாவாலா அப்படின்ற நபர் தான் அந்த கொலையை பண்ணுறாரு. கொலையை பண்ணி அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது இந்த மாதிரிலாம் ரொம்ப கொடூரமான செயலை நிகழ்த்தின நபர் தான் வந்து அஃப்தாப் பூனாவாலா. ஆனால் அந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்ற அந்த ஒரு தனி நபரோடு அதை நிறுத்தாமல் ஒட்டு மொத்தமாக ரிலீஜனே இதுதான், இதுதாங்க இது வந்து மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் வந்து ஒரு லவ் ஜிஹாத் அப்படின்ற மாதிரியாக அதை வந்து கட்டமைச்சாங்க. அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை பற்றியே தான் பேசிச்சு. அதை பற்றியே பேசுகிறப்ப ரிலீஜனை எடுக்காமல் அந்த பேச்சு நகரவே இல்லை. ஆனால் அதே மாதிரியான இன்னொரு சம்பவம் நடந்தது. லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க, லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து கொலை நடக்குது. கொலை நடந்ததுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்டே கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ணுறான். கொலை பண்ணி ஒரு பெரிய ஃப்ரீசரில் போடுறான். ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற பெரிய ஃப்ரீசரில் வந்து அந்த பாடியை தூக்கி போடுறான். இப்போது இந்த விஷயம் வந்து வெளியே வரல, இது நடந்ததுக்கு அப்புறம் தான் அது நடக்குது. ஆனால் இது வந்து நிறைய பேருக்கு இந்த சம்பவம் கூட தெரியாது. காரணம் என்னென்னா ரெண்டு பேருமே இந்து, கொலை பண்ணவங்க குறிப்பாக இந்து. இப்போ அந்த மாதிரியாக ரிலிஜியனை வச்சு தான் வந்து அவுட்ரேஜே வரும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. இன்னொன்று கோர் இஷ்யூவை விட்டுட்டு வேறு பக்கம் போயிடுறது. இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான் என்னென்னா, இதுவே வந்து ஒரு இஸ்லாமியராக இருந்தால் டாக்டர் சேஃப்டின்றதை பற்றி பேசுகிறத விட்டுட்டு ரிலிஜனை நோக்கி போயிருப்பாங்க. ரிலிஜன் வந்து இன் டேஞ்சராக இல்லையா, இந்து கத்திரமே அதுக்குள்ளே போயிருப்பாங்க. இது இது மாதிரி எல்லா விஷயத்தையுமே ரிலிஜன்ற லென்ஸில் மட்டும்தான் நான் பார்ப்பேன். அதுவும் வந்து இஸ்லாமியர்கள் கெட்டவர்கள், அவர்கள் நம்மை அழிக்க காத்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு நம் எண்ணத்தில் மட்டும்தான் அனைத்து விதமான சம்பவங்களையும் நான் பார்ப்பேன் அப்படின்னு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இப்போ ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு. சரி, நம்ம இவ்வளோ ரொம்ப சீரியஸாக எல்லாம் பேசினதுனால கொஞ்சம் லைட் ஹார்ட்டடாக ஒரு ரெண்டு டாபிக் ரெண்டு நியூஸ் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அது என்னன்னா வந்து ட்ரம்ப் வந்து ஒரு பொய் சொல்லியிருக்கிறாப்புல. அந்த பொய் வந்து ரொம்ப அருமையான ஒரு பொய் தானா, அவர் பேசினாலே பொய் தான் வரும். இப்போ அங்கே வந்து MSNBCன்னு ஒரு சேனல், அந்த சேனல் வந்து அந்த ஆங்கர் வந்து லைவில் வந்து கதறான், நாங்கள் வந்து ஒரு ட்ரம்ப் பேச பேச நாங்கள் ஃபேக்ட் செக் பண்ணலான்னு ஒரு முயற்சி ட்ரை பண்ணுறோம், ஆனால் எங்களால் கீப் அப் பண்ண முடியல, எங்களால் கீப் அப் பண்ண முடியாத அளவுக்கு ட்ரம்ப் பொய்யா பேசிக்கிட்டு இருக்கிறாரு, எங்களுக்கே ரொம்ப டிப்ரெசிங் ஆயிடுச்சுன்னு நியூஸ் ஆங்கர் டிவியில் லைவில் வந்து பேசுகிறாரு. எங்க அப்போ இவர் வந்து அந்த ட்ரம்ப் அங்கே அந்த மாதிரியா, இப்போ ஒரு படத்தில் கூட சொல்லுவோம்ல, நீங்க உங்க ஊர்ல எப்படி பெரிய தலை கட்டோ அவர் அந்த ஊர்ல அப்படி அப்படி. ஆமா, அந்த மாதிரி நம்பர் தான் அவரு அங்க.
இப்போ அவர் வந்து ரீசெண்டாக அவர் போய் சொல்லியிருக்காரு, பல பொய்கள் சொன்னதில் ரீசெண்டாக கேம்பெயினில் வந்து என்ன போய் சொல்லியிருக்காருன்னா, டீட்ராய்ட்னு ஒரு ஊர் இருக்குது, இப்போ சென்னைக்கு கூட வந்து டீட்ராய்ட் ஆஃப் ஏசியா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, அந்த டீட்ராய்ட்டை வச்சு தான் இந்த டீட்ராய்ட் நம்ம சென்னைக்கு அந்த பேர் வைக்கிறாங்க. ஏன்னா வந்து அங்கே கார் தொழிற்சாலைகள் எல்லாம் நிறையா இருந்தது முன்னாடி, இப்போ வந்து நிறையா அவுட் சோர்ஸ் பண்ணி பல நாடுகளுக்கு போயிருச்சு. ஸோ அந்த ஊரில் வந்து கமலா ஹாரிஸ் வந்து வராங்க, அவங்க வைஸ் பிரசிடென்ட்டு அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு பிளேன் கொடுத்துருக்குறாங்க. பிரசிடென்ட்டுக்கு ஏர்ஃபோர்ஸ் ஒன் மாதிரி, இது என்ன ஏர்ஃபோர்ஸ் டூவா என்னன்னு தெரியல, பட் இவங்களுக்கு ஒரு பிளேன் இருக்குது. அந்த பிளேனில் வந்து இவங்க இறங்குறாங்க. அவங்க இறங்கினப்போ வந்து 10,000 பேர் வந்து அவரை வரவேற்றார்கள். அங்கேயே அப்படியே அந்த இடத்துலயே வந்து ஒரு மேடை போட்டு ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து அந்த தொண்டர்கள் எல்லாம் வந்து சப்போர்டர்ஸ் எல்லாம் டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட சப்போர்டர்ஸ் எல்லாம் வந்து ஆர்ப்பரிச்சு வரவேற்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இமேஜஸும் வீடியோஸும் சோசியல் மீடியால போய்கிட்டு இருந்தது. இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு, அவர் மிட் நைட்ல எல்லாம் நிறைய ட்வீட் போடுவாரு. அவங்க ஒரு டைமுக்கு மிட் நைட்ல 2 மணி, 3 மணி, 4 மணி அது மாதிரி தூங்குவார என்னன்னு தெரியல மனுஷன், திடீர் திடீர்னு அவங்க ஒரு டைம் மிட் நைட்ல வந்து ட்வீட் போட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்படி ட்வீட் போடுறப்போ ஒரு ட்வீட்டாக, இது மிட் நைட் ட்வீட்டான்னு தெரியல, பட் ஒரு ட்வீட், அதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ட்வீட் கூட இல்ல, ட்ரூத் சோஷியல் அவரே ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, அவரு ட்விட்டர்ல இருந்து பேன் பண்ணதுனால கோச்சுக்கிட்டு வெளியே போயிட்டு அவர் வந்து நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் ட்விட்டருக்கு போட்டியாக. அப்போ ஈலான் மஸ்க் எல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி அது ட்விட்டர்னு தான் அப்போ பேர் இருந்து, ட்விட்டருக்கு போட்டியாக நான் வந்து ட்ரூத் சோஷியல் அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியா ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அதை ஆரம்பித்த அப்படி அதில் போட்ட ஒரு பதிவு இது. இந்த பதிவில் வந்து கமலா ஹாரிஸ் ஏஐ வச்சு ஏமாத்துறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமாக மார்ஃப் செய்யப்பட்ட படம் இது, அவங்க வந்தப்போ யாருமே அங்கே இல்லை, யாரும் வந்து வரவேற்கெல்லாம் இல்லை, ஆனால் பார்த்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வரவேற்கிற மாதிரி போடுறாங்க. இந்த பிளேனில் இருக்கிற ரிஃப்ளெக்ஷனை பாருங்க, இங்கே யாருமே இல்லை, ரிஃப்ளெக்ஷனில் வந்து பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அவர் வந்து அதை போடுறாரு. இதை வந்து அந்த ஊரில் இருக்கும் ரைட் விங் அமைப்புகள் எல்லாமே வந்து எடுத்து போடுது. எல்லாருமே வந்து கமலா ஹாரிஸ் போய் சொல்லிட்டாங்க, கமலா ஹாரிஸ் ஏமாத்துறாங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஏமாத்திருச்சு இதை வச்சுக்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அப்படின்ட்டு. ஆனால் அவங்க போட்டது ஒரு இமேஜ் தான், இந்த இமேஜ் தான் ப்ரூஃப் அவங்க சொல்கிற கிளைமுக்கு. இப்போ இது உண்மை அப்படின்னு சொல்றதுக்கு 10,000 பேருக்கு மேலே அங்கே போயிருக்கிறாங்க. 10,000 பேர் மேலே போனதில் ஒரு 100 பேர் கூட வீடியோ ஃபோட்டோ எடுத்துருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் எடுத்து நான் அவங்க எடுத்த எல்லா ஃபோட்டோவும் வந்துருச்சு டிவியில் லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நாட்டோட வைஸ் பிரசிடென்ட்டே ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா டிவி இருக்காதா, மீடியாவில் வந்த ஃபுட்டேஜஸ் இருக்குது, தனிநபர்கள் ஃபுட்டேஜஸ், யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் இந்த கேம்பெயினை கவர் பண்ணுறாங்க. இப்போ இங்கே நமக்கு வந்து ட்ரைப்ஸ் இந்த மாதிரியான சேனல்கள் எல்லாம் வந்து கூட பெரிய பெரிய ஈவெண்ட்டை கவர் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி அங்கே இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்கிற இன்சிடென்ட்ஸை கவர் பண்ணுறப்போ வந்து அவங்கக்கிட்ட ஃபுட்டேஜஸ் இருக்குது, கண் பார்வைக்கு ஐ விட்னஸ் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவ்வளவு பேர் இருந்துமே வந்து ட்ரம்ப் வந்து சொல்கிறாரு இப்போ வரைக்கும் சாதிக்கிறாரு, அது பொய் தான், அது ஏஐ தான் ஏமாத்திட்டாங்க, யாருமே வரலை அப்படின்ட்டு. அவருக்கு வந்து என்னன்னா வந்து க்ரௌடு சைஸை பார்த்து அவருக்கு வந்து ஒரு போராமை ஏற்பட்டுருச்சு. என்ன போதாமைனா, கமலா ஹாரிஸ் கூட்டத்திற்கு 1,000 பேர், 1,500 பேர் தான் வராங்க, ஆனால் வந்து அதெல்லாம் வந்து இவங்க 30,000 பேருன்னு எழுதுறாங்க, 20,000 பேர்னு சொல்கிறாங்க, பெரிய கூட்டம்னு சொல்கிறாங்க, நிறைய எனர்ஜி இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கள் கூட்டத்துக்கு வந்து அந்த மாதிரிலாம் யாரும் சொல்கிறதில்ல, 100,000 பேர் வந்தப்போ கூட வந்து கூட்டம் இல்லைன்னு சொல்லி எழுதுறாங்க, வெறும் வந்து 10,000 பேர்னு கணக்கு எழுதுறாங்க. இது மாதிரி எல்லாம் வந்து அவர் தொடர்ச்சியாக க்ரௌட் சைஸை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால வந்து இந்த ஒரு பொய் செய்தியும் வந்து போட்டு விட்டாரு. பொய்ன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாரு. ஆஹா, பொண்ணு அதை மாத்திக்கிறதெல்லாம் கிடையாது. அவர் மட்டும் இல்லை, அந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் இருக்கிறவங்க இல்லை ரைட் விங் அமைப்புகளில் இருக்கும் எல்லாருமே அதை வந்து கேட்கறதில்ல. இங்கே வந்து நம்ம சங் பரிவார அமைப்புகள் இருக்கு இல்லையா, அது மாதிரி அங்கே வந்து நிறைய சங் பரிவார அமைப்புகள் இருக்கு. ஆங்கில ஒரு ஒயிட் கிறிஸ்டியன் நேஷன் அவங்களுக்கு வந்து வேணும், இங்கே இந்து ராஷ்டிரா மாதிரி அங்கே வந்து ஒரு கிறிஸ்டியன் ராஷ்ட்ரா வேணும் அவங்களுக்கு. அந்த கிறிஸ்டியன் ராஷ்ட்ரால யார் இருக்கணும் அப்படின்னா ஒயிட்ஸ் ஒன்லியாக இருக்கணும், அல்லது ஒயிட் டாமினன்ட், அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ், மீதி எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு கீழே தான், அந்த மாதிரியான ஒரு நாடு அவங்களுக்கு வேணும் அப்படின்றது தான் வந்து அங்கே இருக்கும் சங் பரிவார அமைப்புகளுக்கான நோக்கம். இவங்க இந்த அங்கே வந்து நிறைய அமைப்புகள் இருக்குது அது மாதிரி, அந்த அமைப்புகளில் இருக்கும் யாருமே கூட வந்து இதை வந்து ஏற்றுக்கலை, இதை வந்து இன்னும் அது போய் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கமலா ஹாரிஸ் போய் சொல்லிட்டாங்கன்னு தான். அடுத்து விஜய், விஜய்ன்றதுனால நான் நம்பிக்கிட்டே வரேன், ஆடியோவில் தெரியாதுன்றதுனால சொல்கிறேன். நம்ம ஆஃபீஸில் ஒரு அணில் இருக்கிறார், அவர்கிட்ட வந்து அவர் பேர் வந்து வாஞ்சிநாதன் சித்ரா. செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து 6 நாள் விடுமுறை கேட்டிருக்காரு. ஆமாம், விக்கிரவாண்டியில் நடக்கிற அந்த கூட்டத்துக்கு செப்டம்பர் 5 கோட்டு ரிலீஸ். ஓ, அப்போ விக்கிரவாண்டி வந்து 22 அது சண்டே, அது பிரச்சனை இல்லை. ஓ, லீவ் போகிறதா, லீவ் போகிறதா
இப்போ அந்த கூட்டம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்றது வந்து தெரியல. இது அதிகாரப்பூர்வ தகவல் மாதிரி இன்னும் தெரியல. இப்போ வந்து அரசல் பரசலாக பேச்சு தான் வந்திருக்குதே தவிர, துண்டு செய்தி மாதிரியாக பெட்டி செய்தி மாதிரியாக வந்திருக்குதே தவிர, அஃபீஷியலாக அவங்க இன்னும் எதுவும் சொல்லலை இந்த நிமிஷம் வரைக்கும். பட் இப்போ கொடியெல்லாம் லான்ச் பண்ண போறாங்க, லான்ச் பண்ணி வந்து என்ன ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி விடுவாரா? இப்போ மாஸ்டர் படத்துல வேற வந்து இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு எல்லாம் வந்து சொன்னார் இல்லையா? அப்படி அந்த கருத்துக்களை எல்லாம் வந்து அந்த கூட்டத்தில் பேசுவாரா அப்படின்றதெல்லாம் கேட்கறதுக்காக ஆவலாக நான் வெயிட் பண்ணிருக்கிறேன். இல்லனா கொள்கைன்னு கேட்டோம்னா தலை சுத்துருச்சுன்னு சொல்ல, இல்ல அந்த அளவுக்கு மோசமாக போவாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நீட்டை பத்தி பேசுறப்ப கூட வந்து ஒன்றிய அரசுன்னு பேசுற இந்த மாதிரியாக நிறைய விஷயங்கள் வந்து தெளிவா தான் பேசினாரு. அதுல ஆட்சேபத்திற்குரிய கருத்து அப்படின்ற மாதிரியாக எல்லாம் நம்ம சொல்ல முடியல. ஸோ மேபி சர்ப்ரைஸ் பண்ணுவாரா என்னன்னு தெரியல. அதாவது சர்ப்ரைஸ்னா நான் எதை மீன் பண்றேன்னா வந்து என்ன, இதுல நம்ம எதிர்க்கிற அளவுக்கு எதையும் இருந்தாலும் சொல்லலையே அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கறதோட நல்லாவே பேசிக்கிறாரு, அந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுவாரான்னு அப்படின்றது ஒரு ஸ்பெகுலேஷன். இன்னொன்னு வந்து ரொம்ப வெரி லெஸ் வெயிட் இருக்கிற ஒரு ஸ்பெகுலேஷன் தான். ஆனா அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் வந்து ஏதாவது ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வைப்பாரு அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்கு. இப்போ ஏடிஎம்கேவும் பிஜேபியும், ஏன்னா விஜய் வேற வர்றதுனால பிளேயிங் ஃபீல்டில் இன்னொரு எக்ஸ்ட்ரா பிளேயர் வருது அப்படின்றப்ப வந்துட்டு ஆன்டி கவர்மெண்ட் ஓட் ஆன்டி டிஎம்கே ஓட்டுன்றது வந்து நிறைய ஸ்பிளிட் ஆச்சுன்னா அப்போ வந்து அதை வீழ்த்துறதுக்கு கஷ்டமா இருக்குன்றதுனால மறுபடியும் வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணியில் இணையலாம், அண்ணாமலை வந்து உங்களுக்கு தடையாக இருந்தால் அண்ணாமலையை கூட நீக்கி விடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஏற்பாடு வரும் அப்படின்றது கூட வந்து ஒரு ஸ்பெகுலேஷனாக இருக்கு. இது மாதிரி விஜயோட வரவை ஒட்டியே வந்து ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன் இருக்கு. நீங்க ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? அப்படி இல்லை இல்லை, அதாவது நம்ம முதல்ல வந்து நான் என்னதான் அணிகளாக இருந்தாலும் அண்ணா வந்து இப்போ அரசியலுக்கு வர்றது வந்து பெரிய உடன்பாடு இல்லாத இல்லைங்க. அப்பயே முன்னாடி வந்துட்டார் அண்ணா வந்து அண்ணா இல்லைங்க, அண்ணானா அணில் அணில்களுக்கு அணில்களுக்கு அண்ணானா தளபதிங்க. சரி, இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு தளபதி பெயர் கொண்டவர்னு சொல்லுங்க. விஜய்னு பேர் சரிங்க, விஜய் 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 அப்படின்னு சொல்லக்கூடாது. தளபதி பெயர் கொண்டவர், தளபதி பெயர் கொண்டவர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி பெயர் கொண்டவர் வந்து அவருக்கு நான் ரசிகனாக இருக்கிறதுனால அவர் வந்து ஆனாலும் அவர் அரசியலுக்கு வர்றத வந்து ஒரு டவுட்ஃபுல்லாக தான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன மாதிரியான ஒரு ஸ்டான்ஸ் எடுக்க போகிறாரு? இப்போ அவர் வந்து இப்போ நம்ம ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன் நமக்கு முன்னாடி இருக்கலாம். இப்போ சீமான் கூட கூட்டு நிற்க போகிறாரா, இல்லை யார் கூட கூட்டு நிற்க போகிறார், தனிச்சு நிற்க போகிறாரா அப்படிங்கிறது. இன்னொன்று நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்ச ஒன்று தான், அவர் வந்து எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த ஒரு 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 பிரசிடென்ட் அவருக்கு இருக்குது. அதனால அந்த ஒரு பிம்பம் மாதிரி அவர் ஃபார்ம் ஆகிறதுக்கு அதே மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுவாரோ அப்படின்ற ஒரு டவுட்டு நமக்கு இருக்கிறதுனால அவர் இந்த மாதிரியான கூட்டணியெல்லாம் போகாமல் அவர் தனிச்சு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி அவர் வந்து தனிச்சு நிற்கிறாரோ கூட்டணி நிற்கிறாரோ அவர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருக்கு வந்து ஆதரவு வழங்கலாமா, அவர் வந்துட்டு ஒரு நல்ல அரசியல் நோக்கி போகிறாரா இல்லையாங்கிறது அதை பேஸ் பண்ணி அவர் என்ன பேசுகிறாரு, என்ன கொள்கை முடிவுகள் எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான். இப்போ ரீசெண்டாக அந்த விருது வழங்குற விழாவில் வந்து தெளிவாக ரொம்ப தீர்க்கமாக வந்து நீட் எதிர்த்து இருந்தார். அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. ஐயோ என்ன என்ன அண்ணன் இப்படிலாம் பேசுகிறாப்புல, நான் மாஸ்டரில் நம்ம இப்போ இப்போ தான் பயத்து முடி பேசுகிற மாதிரி மாஸ்டர்லன்னு இல்லை ஏகப்பட்ட படத்தில் வந்துட்டு ரொம்ப மிக பிற்போக்கான கருத்துக்கள். அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி மாதிரி ஒரு மோசமான இஸ்லாமோபோபியா படம் வந்து கிடையவே கிடையாது. அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மாசா எல்லாராலையும் செலிப்ரேட் செய்யப்படுற ஒரு படம். ஆனால் அவ்வளோ நேக்காக இந்த ஸ்லீப்பர் செல்ன்ற ஒரு வார்த்தையை வந்து இஸ்லாமிய சமூகத்தோட இணைச்சதாக இருக்கட்டும். இப்போ அவர் அதோட மட்டும் நிறுத்தல, இப்போ பீஸ்ட்ன்ற ஒரு படம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப மோசமான ஒரு இஸ்லாமோபோபியா படம் தான். இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் படத்தில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு வருது. அதனால ரொம்ப டவுட்ஃபுல்லாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவருடைய என்ட்ரியை. ஆனால் அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மாறாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் தான். அவர் வந்து ஒரு சர்ப்ரைஸாக சில நல்ல விஷயங்களை பேசியிருக்கிறாரு. இன்னொன்று யூஸ்வலாக அவருடைய படத்தில் அவர் சொல்கிற கருத்துக்களுக்கும் யூஸ்வலாக அதுக்கு முன்னாடி வெளில அவர் அதாவது ஆஃப் த ஸ்க்ரீன் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த சில விஷயங்களுக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்க தான் செஞ்சது. இப்போ நீங்கள் இல்லை அதுதான் இப்போ ஆன் ஸ்க்ரீனில் அவர் என்ன சொன்னாருன்றதை வந்து நம்ம டிஸ்ரெகார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு நம்ம அதை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆஃப் ஸ்க்ரீன்ல அவர் என்ன பேசியிருக்காருன்றது ஆக்சுவலி அவர் எதுவுமே பேசல. ஆமா, அவர் வந்து ஒரு
பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு கிளீன் ஸ்லேட்டில் இருந்து தான் அவர் தொடங்க போகிறாரு. அவர் முன்னாடி ரொம்ப முன்னாடி காலத்தில் வந்து இந்த தையல் மிஷின் கொடுக்கறது, இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள் வந்து ஏதோ வருடத்துக்கு ஒரு வாட்டி மேடை அமைச்சு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்ததுக்குது. அதை தவிர்த்து அரசியல் ரீதியாக அதெல்லாம் பேசினாரா? ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் போது, இப்போ டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடந்தது, நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷம் வித்தியாசம், அப்போ நீங்கள் அதெல்லாம் ஒரு அறிக்கை கொடுத்தீங்களா? எதுவுமே கிடையாது. இப்போது சூர்யா சில விஷயங்கள் பேசுவார், கார்த்திக் பேசுவார், கமல் திடீர்னு பேசுவார், திடீர்னு பேசாமல் இருப்பார், அவருக்கு சாதகமான விஷயங்கள் பேசுவார், பேசுனதே அப்புறம் மாற்றி பேசுவார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. ஆனால் விஜய் வந்து இதெல்லாம் பேசியிருப்பாரா அப்படின்னா எதுவுமே கிடையாது. இல்லை, அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதோ ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் சொன்ன கிளீன் ஸ்லேட்டில் இருந்தால் ஆரம்பிக்கிறார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரியான ஒரு பெரிய மாஸ் ஃபாலோயிங் இருக்கிற நடிகர்கள் வந்து இல்லை இல்லை, அந்த கிளீன் ஸ்லேட் அப்படின்றதே என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் இத்தனை வருஷமாக இருக்கிறீங்க, ஓட்டு போடுறீங்க, இந்த விஷயம் இங்கே இருக்கிற விஷயங்களை பார்க்குறீங்க, சரிங்களா? அது எப்படி நீங்கள் கிளீன் ஸ்லேட்டாக எனக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லிடுங்களா ஐயா. நீங்கள் இந்த சொசைட்டியில் இருக்கிறீங்க, சரி தப்பு அப்படின்றத தாண்டி நீங்கள் ஏதோ ஒரு கட்சிக்கோ ஏதோ ஒரு கொள்கைக்கோ நீங்கள் வந்து உடன்பட்டு தான் ஆகி இருக்கணும். அப்படிதான் ஓட்டே போட்டிருப்பீங்க, ஓட்டே போட்டிருப்பீங்க. ஆனா அதுல எதனா ஒரு இடத்துல பிரதிபலிச்சிருக்கீங்களா? அது தப்பா கூட இருக்கட்டும், இல்ல அதான் கட்சி சார்பை வந்து அவர் வெளிப்படுத்தலன்னா பிரச்சனை இல்ல. ஆனா வந்து இங்க வந்து நிறைய விஷயங்களுக்கு அவர் வந்து முகத்தை காமிச்சார், பேசினாரா இல்ல முகத்தை காமிச்சார். இப்ப அனிதா இறந்தப்போ அப்படின்னா வீட்டுக்கு போனாரு, அதுக்கப்புறம் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, அப்புறம் வந்து அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு பாதிக்கப்பட்டவர்கள், கொலை செய்யப்பட்டவர்கள் வீட்டுக்கு எல்லாம் கூட வந்து போனாங்க. சோ இது மாதிரி முகத்தை காண்பித்தாரே தவிர எந்த இடத்துலயுமே ஒப்பீனியன் வாய்ஸ் அவுட் பண்ணவே இல்லை. இன்னொன்னு, இந்த இது மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட் அப்படின்ற மாதிரியான ப்ராப்ளம்ஸ், இப்ப இது வந்து கம்பேரிட்டிவ்லி ஸ்பீக்கிங் ஆன லார்ஜர் ஸ்கேல் அப்படின்றப்ப வந்துட்டு பெரிய பெரிய விஷயங்கள் அப்படின்னா வந்து இன்னைக்கு தேதிக்கு ரைஸ் ஆஃப் இந்துத்வா பாலிடிக்ஸ், இப்ப வந்து மதத்தை வைத்து அரசியல் செய்வது, இஸ்லாமிய மக்களை வந்து கெட்டவர்கள் போல காமிச்சு அவங்க இந்த நாட்டிற்கு உரியவர்களே அல்ல அப்படின்னு பேசுவது, அவங்க கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் அவங்க இந்த நாட்டிற்கு உரியவர்கள் அல்ல, எதிர்த்து பேசுறவர் யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த நாட்டிற்கு உரியவர்கள் அல்ல, அவங்கெல்லாம் வந்து நாட்டை விட்டு வெளியே போக வேண்டும், இது மாதிரியாக 10 ஆண்டு காலம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருந்தது. அந்த பிரச்சனைகள் ஏதாவது அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரா? கிடையாது. ஏன்னா நீங்க தூத்துக்குடி போய் பார்த்தாரு, நீங்க ரஜினி கூட போய் பார்த்தாரு, அந்த மக்களோட கேள்வி என்ன வந்தது? 100 நாள் நாங்க போராட்டம் பண்ணுறோம்பா, ஏன்பா ஒருத்தர் பதில் நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டாரு ஒருத்தர் ரஜினியை பார்த்து. அந்த மாதிரிதான் வந்து எனக்கு விஜய் வந்து ஒண்ணாரு அந்த டைம்ல. இல்ல அதத்தான் கிளீன் ஸ்லேட் சொல்றாரு, அதாவது எதுவுமே எழுதாமே இப்ப ஸ்லேட்னா இப்ப அததான் வந்து அவர் மறுக்கிறாருன்றாரு. இப்ப என்னன்னா வந்து ஒரு சைலண்டா இருக்கிறது ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது, அது ஒரு நிலைப்பாடு, அந்த நிலைப்பாடு மக்களுக்கு எதிராக இருக்குது, இவ்வளவு காலம் அப்படி இருந்திருக்கு, சரி அது வேண்டாங்க, இப்ப அரசியல் நிலைப்பாடுகள் தான் வேண்டாம், சரி அவர் வந்து அரசியல் கட்சிக்கு ஆரம்பிக்கல, மேபி அந்த டைம்ல அவருக்கு ஐடியா இல்ல, அதனால அவ்வளவு நாள் அவர் பேசாம இருந்தாரு அப்படின்னு ஒரு வாதம் வச்சுப்போம். ப்ரையர் ஆம்பிஷன்ஸ் இல்லை, இப்போ தான் அவருக்கு வந்து அந்த ஆம்பிஷன் வந்திருக்குன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம். இப்போது இந்த படம் வரப்போகுது, என்ன படம் அது? கோட். கோட் கோட் படத்துக்கு டிக்கெட்டு பிளாக்ல விற்கிறாங்க அப்படின்ற ப்ராப்ளம் இருக்குது, நிறைய தியேட்டர்கள்ல உண்டு. இப்போ வந்து ஒரு பெரிய பெரிய மால்ல இருக்கிற தியேட்டர்களோ, மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்களோ, இல்ல செயின் ஆஃப் தியேட்டர்ஸோ, இது மாதிரியான தியேட்டர்களை தவிர உள்ளூர்ல இருக்கும் கிராம தியேட்டர்கள், இல்லைன்னா ஒரு சிறிய சிறிய டவுன்ல இருக்கும் தியேட்டர்கள், இந்த எல்லா தியேட்டர்கள்லயும் வந்து டிக்கெட் விலை 500, 1000, 1500, 2000 இது மாதிரியாக எல்லாம் வச்சு விற்கிறாங்க. மல்டிபிளெக்ஸ்லயே அப்படிதாங்க ஆகுது. அதாவது மல்டிபிளெக்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒரு சிலர் வந்து குரூப்பா அந்த டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிடுறாங்க, புக் பண்ணிட்டு மல்டிபிளெக்ஸ் டிக்கெட்டையும் கூட இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. அது பண்றது சில இடங்கள்ல வந்து மன்ற தாட்களாவே இருக்கு. ஆமா ஆமா, சில இடங்கள்ல பல இடங்கள்ல அவங்க தான். சோ இப்ப வந்து இவங்க கட்சி, இவங்க அமைப்பு, ஆமா இவரோட மன்றம், இந்த மன்றத்தோட ஆட்களே வந்து இந்த வேலையை பண்றாங்கன்றப்போ இதை வந்து இவர் தடுப்பாரு. இப்ப வந்து சொல்லிட்டாரு, பண்ணிட்டு என்ன தெரியுமா சொல்லுவாரு, நாங்க ஊழல ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்லுவாரு. அது வந்து அதை வந்து சர்க்கார் படம் ஆடியோ லான்ச்சுன்னு நினைக்கிறேன்,
நீங்கள் ஒரு சர்க்கார் ஆமாம் நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்கன்னா என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதை வந்து எவ்வளவு வந்து ஒரு கேவலமான துணியில் சொல்ல முடியுமோ அப்படி சொன்னார். அதாங்க எல்லாரும் மாதிரியும் ஊழலை ஒழிப்பங்க, லஞ்சம் ஒழிப்பங்க அப்படின்னு அதை வந்து அவ்வளவு நான் இன்ட்ரெஸ்டடாக அதில் வந்து ஒரு கன்விக்ஷனே இல்லை அந்த மாதிரியாக தான் அதை வந்து அவர் சொல்லியிருந்தார். அந்த இதில் பார்த்தப்போ இவர் எப்படி அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போறாருன்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நீட் விவகாரம் சம்மந்தமாக பேசினார், நல்லா பேசினார் அப்படின்னு சொன்னால் அதுலேயுமே கூட பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் ஒரு நடிகன் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது மாதிரி. ஏன்னா டைலாக் டெலிவரி மட்டும் இல்லை, கண்டென்ட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுங்க, ரொம்ப அடித்து பேச வேண்டிய கண்டென்ட். அது வந்துட்டு எப்படின்னா இது ஒன்றும் இல்லைங்க, இது என்னுடைய தாழ்ந்த தனிப்பட்ட கருத்து கருத்துங்க அப்படிங்கிறாரு. இப்படி அந்த கருத்தை சொல்லணும்னு அவசியம் கிடையாது, கிளீன் ஸ்லேட் இல்லைங்க, இப்போ அப்படிதான் இருப்பாரு, அப்புறமா கொஞ்சம் ஜூசிலாம் படியும். ஆமா, இப்போ அடுத்து வந்து அந்த ஒரு மனத்தடையோட கொஞ்சம் இன்ஹிபிஷன்ஸோட தயங்கி தயங்கி பேசுற மாதிரி தான் அந்த பேச்சு இருந்ததுன்றீங்க. இப்போ அடுத்து பாருங்க 22ஆம் தேதி செப்டம்பர் எப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லா இறங்கி அடிக்கிறாருன்னு பாருங்க. ஏ மத்திய பாஜக அரசே, ஏ மாநில மத்திய இல்ல ஒன்றிய பாஜக ஒன்றிய பாஜக அரசே அப்படின்னு தான் இறங்கி அடிக்க போறாரு. அப்ப வந்து ரொம்ப ஃபோர்ஸா இருக்கும், அதுக்கு மேல வந்து வெறித்தனமாயிருவாரு. அந்த பாட்டு போடுவாங்க அவர் இந்த இந்த வார்த்தையை பயன்படுத்தின உடனே வந்து ஸ்பீச் முடிச்சுட்டு இறங்கணும்னு வெறித்தனம் வெறித்தனம் அப்படின்னு அந்த பாட்டு போட்டுருவாங்க. இல்ல அது அவருக்கு தான் வந்து முன்னாடி ஒரு பாட்டு இது பண்ணியாச்சு, தளபதி தளபதி. அவர் தொடர்ந்து செஞ்சு விட்டாங்க அவர் தொடர்ந்து வந்து ரஜினியோட அந்த இன்ட்ரோ சாங்ல பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா இருக்கும். இங்க இருக்கிற சித்தாந்தங்கள்லாம் சேர்த்து ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்து தமிழல்லவா அப்படின்றதாகட்டும், கழுத்து வரைக்கும் வந்து என்னது கை நிறைய காசு இருந்தா நீனா அதுக்கு எஜமானு, கழுத்து வரைக்கும் காசு இருந்தா அது உனக்கு எஜமானு, விஜயோட ஃபர்ஸ்ட் பாட்டுகள் எல்லாமே வந்து பயங்கரமான இது போக்கிரி படத்தோட அந்த முதல் அந்த பாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்து அப்படின்னு வைக்கிறதுலாம் வந்து அல்டிமேட் தான். அதுல தீப்பந்தம் எடுத்து ஜாதி எல்லாம் கொடுத்த கூடாதா ஐயா, நாங்க வந்து காந்தி வகையரா தீண்டாமையதான் வந்து ஒழிப்போம். என்னதான் 1000 விமர்சனங்கள் வந்து திராவிட இயக்கத்தின் மீது பலருக்கும் உண்டு இப்ப, ஆனா வந்து திராவிட இயக்கம் வந்து தொடர்ச்சியாக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்னன்னா வந்து சுயமரியாதை திருமணம் அப்படின்ற பேர்ல கலப்பு திருமணங்கள், ஜாதி மறுப்பு திருமணங்கள் இதை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் வெறும் சடங்கு சம்பிரதாயத்தை மறுப்பு மட்டும் கிடையாது, அதை மறுக்கிறவங்க யாரு அப்படின்னா பெரும்பான்மை நபர்கள் வந்து ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறவங்க தான். நம்ம ஜாதி விட்டு ஜாதியாக மாறிட்டோம் அப்படின்னப்போ இன்னொரு ஸ்டெப்பையும் சேர்ந்து போவோம் அப்படின்னு வர்றவங்களும் உண்டு. ஸோ இந்த கலப்பு திருமணத்தை ஊக்குவிப்பது அப்படின்றதுல வந்து திராவிட இயக்கங்கள், திராவிட கட்சிகள், குறிப்பாக திமுக அப்புறம் திவிக இது மாதிரியான அமைப்புகள் வந்து தொடர்ச்சியாக பண்ணியிருக்கு. இது மாதிரியாக எந்த அமைப்புமே பண்ணுறதில்லை. இப்போ சீமான் வந்து மாற்று அரசியல் மாற்று சக்தி ஜாதி பார்த்து போடும் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு ரைமிங்ல பேசும் நபர் கூட எங்கேயாவது இதையெல்லாம் ப்ரமோட் பண்ணியிருக்காரா? எங்கேயாவது வந்து கலப்பு திருமணங்கள் செய்யுங்க, ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்யுங்க, அது வந்து ஜாதியை ஒழிப்பதற்கு ஒரு முக்கிய வழி, அதனால எல்லாரும் பண்ணணும், அதை நானே முன்ன நின்று நடத்தி வைப்பேன், என் கட்சிக்காரங்க முன்ன நின்று நடத்தி வைப்பாங்க அப்படின்னு அவர் எங்கேயாவது பேசியிருக்காரான்னா இல்லை. இப்போ பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு. இவர் இந்த மாதிரியாக புதுசாக வரும் நபர்கள், யாரெல்லாம் வரும் நபர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை நபர்கள் வரட்டும், இவங்க இந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தாத வரைக்கும் திராவிட இயக்கத்துக்கு, அது திமுகன்னு கூட எடுத்துக்க வேண்டாம், திராவிட இயக்கத்துக்கு அந்த தேவை இருந்துக்கிட்டே இருக்கும், அன்னைக்கு வரைக்கும் அது ரெலவெண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இன்னொன்று, இவர் என்ன தான் வந்து இப்போ இப்போ இருக்கிற இப்போ அந்த அறிக்கையில் கூட சொல்லியிருந்தார், நாங்கள் வந்து ஒரு பக்கம் மதவாத அரசியல், இன்னொரு பக்கம் ஊழல் மலிந்த ஆட்சி அப்படின்றதெல்லாம் நமக்கு வெளிப்படையாக தெரியாது.
மதவாத கட்சி அப்படின்றதெல்லாம் பிஜேபிய ஒன்றிய அரசு சொல்றாரு ஊழல் மலிந்த கட்சி அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற திமுக ஆட்சி. அப்ப பிஜேபி வந்து ஊழல் மலிந்த கட்சி இல்ல என்ன சொல்றேன்னா அந்த அறிக்கையில வந்து அவர் இப்படி ரெண்டு ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிறாருல இல்ல அந்த பொலிப்பிரை பண்ண நபர்களும் இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் நிறைய பேர் சொன்னாங்க என்னன்னா வந்து இதை வந்து இப்படி மீன் பண்ணுதுங்க அதை வந்து அப்படி மீன் பண்ணுதுங்கன்னு நிறைய பேர் சொன்னப்போ அப்ப வந்து பிஜேபி மேல ஊழல்ன்றது ஒண்ணு இல்லைன்னு இவங்க எல்லாருமே கிளீன் சீட் கொடுக்குறாங்க. தெரிந்தோ தெரியாமலோ இந்த வார்த்தைகளை சொல்லும் போது எல்லாருமே அதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமா ஆமா இது நடக்குது. இப்போ வந்து அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஸ்டான்ஸ் அதாவது இப்போ நான் வந்து பிஜேபிக்கே எதிருங்க இந்த மாதிரி திமுகவுக்கும் எதிரி இல்லை திராவிட சித்தாந்தத்துக்கே நான் எதிருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டே அவர் எடுத்தாலும் கூட இப்போ என்ன எடுக்க போறாங்கன்றது இப்போ தெரியல அப்படின்னு எடுத்தாலும் கூட திராவிட இயக்கம் இங்கே ஏற்படுத்தின ஒரு எஃபெக்ட் இருக்கு இல்லையா அதுக்கு எதிரான ஒரு அரசியலை செய்யவே முடியாது செஞ்சா அவரால் வெற்றி அடையவே முடியாது. ஸோ அந்த ஒரு எஃபெக்ட் அவர்கிட்டயும் இருக்கும் ஏன்னா அதோடைய எஃபெக்ட் தான் இப்போ நீட் எதிர்ப்பில் நீட் எதிர்ப்புக்கு அவரும் குரல் கொடுக்குறாருனா அதோடைய எஃபெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இதுலேருந்து நம்ம கொஞ்சம் நகர்ந்தோன்னா காலிடானும் அண்ணா சொன்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்கல்ல தமிழ்நாடுன்னு பேர் தான் நான் இந்த அண்ணாதோட தான் ஆட்சி செய்கிறான்னு அர்த்தம் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா நீங்கள் சொன்னது தான் இப்போ சப்போஸ் இப்போ அண்ணாமலை வராரு எக்கச்சக்கமான போய் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாருனா போய் ஒரு மேடையில் பேசுனா போய் ஒரு அறிக்கை கொடுத்தா போய் எல்லாத்துலேயும் போய் அவர் என்னென்னலாம் பண்ணி இங்கே இது பண்ணலாம் ஒரு கொலாப்ஸ் பண்ணலாம் இங்கே இருக்கிற சிஸ்டத்தை அப்படின்றத ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவரால் முடியவே இல்லை. ஏன்னா இங்கே ஏற்கனவே ஒரு 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 சித்தாந்தம் இருக்குது இந்த மக்கள் மத்தியில் அவ்வளோ எளிமையாக வந்து இருப்பாங்க. இப்போ அண்ணாமலையை சொல்கிறத கேட்டு சாதியோ மதத்தையோ இங்கே இருக்கிற இஸ்லாமியருக்கு எதிராக ஒரு மனநிலைமையை ஏற்படுத்திட்டு பேசக்கூடிய ஆட்கள் செயல்படக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் அது பெரும்பான்மை கட்டாக கிடையாது. ஏன்னா இங்கே ஏற்கனவே ஒரு சித்தாந்தம் இருக்குது இங்கே பெரியார்னு ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிறாரு. இங்கே அதை தாண்டி திராவிட இயக்கங்கள் வந்து திராவிட கட்சிகள் வந்து அரசியல் ரீதியாக அதிகார ரீதியாக நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க அதிகாரத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்க இந்த வேலைகள்லாம் நடக்குது அப்படின்னும் போது அதை தாண்டி ஒருத்தன் வந்து வேலை செஞ்சிட முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய அச்சுறுத்தலாகவே இருந்துகிட்டே இருக்குது. அப்போது அதுக்கப்புறமா வராங்க எல்லாருமே அந்த விஷயத்த வந்து அவங்களுக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ தன்னை வந்து அதில் உட்படுத்தி தான் ஆக வேண்டியது இருக்குது. இல்லைனா அவங்க இந்த 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 இதுல இருந்து எதிர்க்காமலாவது இருந்துக்கணும் அப்படியே. ஏன்னா இப்போது ராமதாஸ் இன்னைக்கு வந்து தீவிரமாக அவன் ராமதாஸோ இல்லை பாமக ஆட்களோ வந்து சாதிய உணர்வு உள்ள விஷயங்களை பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஆனால் அவர் ஒரு காலத்தில் வந்து எங்களுக்கு ரிசர்வேஷனோ சமூக நிதி வேணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து முன்னெடுத்தார். ஏன்னா அவர் அந்த விஷயத்துலேருந்து வெளியே போக முடியாது. இன்னைக்கு அவர் அதுலேருந்து வெளியே போகிறான்னு வச்சுக்க தூக்கி கடைசிடுறாங்க ஜென்ரல் ஆடியன்ஸ். மேபி அவங்க சாதிய ஆட்கள் வந்து சாதிய மனோபாவம் இருக்கிறவங்க வந்து பின்பற்றிருக்கலாம். ஆனால் பொதுமக்கள் வந்து அவரை வந்து இல்லை அவர் சாதிய கட்சி அப்படின்னு முத்திரை குத்தியாச்சு. இதே வந்து இப்போ இப்போ இன்றைக்கி வரைக்கும் திரும்ப வந்து முதல் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவர் ஒரு தலித் தலைவர் அவர் வந்து ஒரு ஒழுங்குபட்டிருக்கிற தலைவர் அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் நிறைய மீடியாக்கள் வந்து அது மாதிரி எழுதுறதோ இல்லை சில ஆட்கள் பேசுகிறதோ இருக்குது. ஆனால் அவர் வந்து எல்லாருக்குமான விஷயங்கள் வந்து பேசிடும். ஓபிசி ரிசர்வேஷனில் பிரச்சனை இருந்தால் முதல் யார் அறிக்கை கொடுப்பானா திரும்ப தான் கொடுப்பார். அந்த மாதிரி விஷயங்கள் இது அவரை வந்து எல்லாருக்குமான தலைவராக பார்க்க வேண்டிய இதுவும் இருக்குது. இந்த மாதிரி யாரெல்லாம் இங்கே இருக்கிற சித்தாந்தத்துக்கு எதிராக வந்து ஒரு விஷயங்களை முன்னெடுக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக தூக்கி போட்டுரும். அது விஜய்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. அவர் மேபி அவர் வந்து படங்களில் வந்து இஸ்லாமிய போபியா வந்து அதிகமாக பேசியிருந்தாலும் அவரோட படங்களில் வருது அப்படின்னாலும் அது அரசியலில் அவர் வெளிப்படுத்துவார்னா மாட்டார். அந்த விஷயம் அவருக்கு இருக்கா அப்படின்றதே கேள்வி. ஆனால் அந்த சீன் வரும்போது அந்த சீனில் நடிக்க மாட்டேன் அது வந்து எடுக்கணும் அப்படின்றத அவர் முன்னெடுத்திருக்கணும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த விஷயத்தை வந்து ரோஜா இந்த மும்பை மாதிரியான படங்கள்ல இருந்து இவங்க தொடர்ந்து விதைச்சிட்டே வராங்க. அது வந்து அதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி துப்பாக்கியில் இந்த மாதிரி வர்றதோ மாஸ்டரில் வர்றதோ இல்லை விஸ்வரூபம் அது மாதிரி சீன்கள் வர்றதோ. இன்னொன்று என்னன்னா அது ஒரு தனி டாப்பிக்கே அது நம்ம தனியாகவே பேசணும் அந்த சினிமாவில் இருக்கிறது பற்றி. ஆமாம் ஆமாம் அது ஒன்று தனியாகவே கூட பார்ப்போம் அப்புறமா. தளபதி பெயர் அப்புறமா நிறைய இன்னொரு அண்ணா ஒருத்தங்க இருக்கிறாங்க தெரியல என்னங்க நாம் தமிழர்கள் அண்ணா. ஆமா இப்ப அண்ணாமலையே வந்து அண்ணான்னு இருக்கிறாங்க அது வர ஒரு இது வர அண்ணா தளபதி பெயர் கொண்டவர் அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படிங்கறத
செப்டம்பர் 22 பார்ப்போம். செப்டம்பர் 22 தானே? ஆமாம், செப்டம்பர் 22 இல்ல, செப்டம்பர் 22 தான் வந்து அவர் தொடங்கவே போறாரு. எப்படி தொடங்குறாருன்னு பார்ப்போம், எப்படி எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியல, அதுலயே தெரிஞ்சிடும்ன்ற நிகழ்ச்சி நடத்தட்டும், கோடியா அறிவிட்டோம், கொள்கை அறிவிட்டோம், அதுக்கப்புறமா அவர் பேசட்டும், பிரஸ் மீட்லாம் அடி அட்டன் பண்ணோம் நம்ம ஆட்கள். அவரு அந்த பிரஸ் மீட்டே ஸ்கிரிப்டட் பிரஸ் மீட் வைக்கிறவர் அவரு தான். எப்படின்னா ஸ்கிரிப்டட் பிரஸ் மீட்னா அந்த ஆடியோ லான்ச்ல வந்து கேள்விகள் கேட்பாங்க, கேள்விகள் கேட்கறது வந்து அதெல்லாம் பக்காவே ரெடியா இருக்கும். இல்லை, இந்த சினிமா பின்புலத்துலேருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து பெரிய அளவில் ப்ரெஸ் மீட்டை மீட் பண்ணி நல்லா பேசுகிறாங்களா அப்படின்னா, விஜயகாந்த் சில விஷயங்கள் பேசியிருக்கிறாரு, அதுவே வந்து கேள்விகளை சரியாக அப்ரோச் அவர் பதில் கொடுக்காம ரொம்ப அநாகரிகமாக பேசி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஜெயலலிதா அந்த அளவுக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்களா, எம்ஜிஆர் பெரிய அளவில் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரா, எதுவுமே கிடையாது. அந்த வழி வகையில் வரும்போது இவர்கிட்ட எனக்கு பெருசாக ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசிடுவார் அப்படின்றது. இப்ப கலைஞர் சினிமாக்காரர் தான், அவரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. சினிமாக்காரர்னா அவரு சினிமாவிலேயே சினிமாக்காரர்ன்றது என்னால, அவரு முழு முதலா அரசியல் இருக்கிறாரு, எழுதுறது, பத்திரிகை நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்திருக்கிறாரு தொடர்ந்து. சினிமா ஒரு பார்ட். இப்போ நான் வந்து போய், ஆமா, நம்ம போய் ஒரு நாளைக்கு போய் சினிமா பாக்குறோம், வாரத்துக்கு ஒரு சினிமா இல்ல ரெண்டு சினிமா பாக்குறோம்னு கூட வச்சுப்போம், எப்பா இவர் வந்து ஒரு சினிமா விமர்சகர்ப்பா, முழுக்க முழுக்க சினிமாவே பாத்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, அப்படி வந்து கலைஞர் என்னால் பார்க்க முடியாது. சரி, இப்போதைக்கு இன்றைக்கி எடுத்து வச்சிருக்கிற டாப்பிக்குகள் எல்லாம் எல்லாம் தான், அடுத்து ஒரு பாட்காஸ்டில் நம்ம வந்து சந்திப்போம். இப்போ இது இந்த பாட்காஸ்ட்டுக்கு வந்து ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக நாங்கள் உங்ககிட்ட இருந்தாலும் எதிர்பார்க்குறோம். எந்த மாதிரியான வீடியோஸு இல்லை எந்த மாதிரியான பாட்காஸ்ட், எந்த மாதிரியான டாப்பிக்குகள் எல்லாம் உங்களுக்கு தேவை, எதையெல்லாம் பற்றி நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு ஃப்ரீ ஃபார்மேட்டில் என்ன வேணால் பேசலான்ற ஃபார்மேட்டில் எதை பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து கமெண்டாக நமக்கு மெசேஜ் ஆகவோ இல்லை டிஎம் ஆகவோ ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் அனுப்புகிற எல்லா மெசேஜஸையும் நாங்கள் கண்டிப்பாக பார்க்குறோம். சில விஷயங்களுக்கு வந்து சில கமெண்ட்டுகளுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்போம், சில கமெண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்திருப்போம். பட் ஆல் கமெண்ட்ஸ் ஆர் ரெட் அண்ட் ஆல் கமெண்ட்ஸ் ஆர் கன்சிடர்ட் அண்ட் வேல்யூட். ஸோ அதனால் வந்து உங்களோட கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள். நன்றி. நன்றி. வணக்கம்.